பிரத்திங்கிறேன். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்திங்கரா தாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்திங்கரா நேரம். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அன்னை ஜெய் பிரத்யங்கர தேவியின் அடியார்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கர நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. எப்பவுமே நம்மளை சுத்தி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும், நிறைய நல்லவர்களும் இருப்பாங்க. ஆனா சில அற்ப சந்தோஷத்துக்காக சில தீயதை தேடி நம்ம போறப்போ எல்லா கிட்டதும் நம்மளை தேடி வந்துடும். ஆனா நம்ம ஜெய் அன்னை பிரத்யங்கர தேவியை நம்பி நான் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு வேண்டணும் அப்படின்னா அவ எந்த ஒரு தீமையான சந்தோஷத்துலயும் நம்மளை ஈடுபட வைக்காம நல்லதையே நமக்கு எப்பவுமே செஞ்சு நல்ல வழியிலேயே வழி நடத்துவா. அப்படிப்பட்ட அன்னை பிரத்யங்கர தேவிக்கு என்ன மாதிரியான பூஜைகள் எல்லாம் செய்யணும், என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகள் எல்லாம் பின்பற்றணும் அப்படின்னு தெளிவான விளக்கங்களை கொடுக்கறதுக்காக நினைச்சிருக்காங்க ஜெய் பிரத்யங்கர பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள். சுவாமி நம்ம நிகழ்ச்சிகளை வரவேற்றலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. சுவாமி, நம்மளுடைய ராககால பூஜை நீங்க சொன்ன வழிமுறைகளை பின்பற்றி எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறவங்க அத்தனை பிரச்சனைகளிலும் வெளிவந்து ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை புதுசா எத்தனையோ பேர் பாப்பாங்க, பாக்குறவங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும். நம்மளும் இதே மாதிரி ராககால பூஜை செஞ்சு நம்மளுக்கும் எல்லா கஷ்டமும் தீந்துராதா, நம்மளும் நல்லபடியா இருக்க மாட்டோமாங்கிற ஒரு கனவோட ஏக்கத்தோட பாத்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட நேயர்களுக்கு அவங்க கஷ்டம் தீர்றதுக்கு எப்படி ராககால பூஜை செய்யணும்னு சொல்லிருங்க சுவாமி. நிச்சயமா, தினசரி வருகின்ற ஒவ்வொரு நாளும் ராகுகால பூஜை, ராகுகால நேரம் வருது. அந்த ராகுகால நேரத்தில் அம்பாளை பூஜிக்கணும், அவ்வளவுதான் விஷயம். ரெண்டு அகல் தீபம் வைக்கணும், ஒரு டம்ளர்ல தண்ணி வைக்கணும், ஒரு கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பளம் வைக்கணும், ஒரு டம்ளர்ல பானகம் வைக்கணும். பேரிச்சம்பளமும் தண்ணியும் ஒரு நாள் இரவு இருக்கணும், பானகம் பூஜை முடிஞ்சோடனே எடுத்து பருகிடலாம். இந்த பூஜையை செய்தால் என்ன மாதிரியான நமக்கு நன்மைகள் நடக்கும், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் வழி நடத்துவதற்கு ஒரு பெரியவங்க இருப்பாங்க, ஒரு ஆலோசனை சொல்ல ஒரு குரு இருப்பாங்க. குருன்னா சுவாமியார் மட்டும் இல்லை, யார் யாரோ ஒரு நல்லதை சொல்றதுக்கு யாராக இருந்தாலும் அவங்க குரு. புரியுதா? சுவாமிகளாக இருக்கணும், அவங்க தான் குருன்னெலாம் கிடையாது. நமக்கு ஒரு நல்லதை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்க இதெல்லாம் இப்படி பண்ணு பண்ணுன்னு சொல்லும்போது அந்த வழிமுறைகளை அவங்க பின்பற்ற அவங்களும் ஒரு குருவாக அந்த நபருக்கு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் இல்லாத போது யாராவது ஒருத்தர் நமக்கு நல்ல வழி காட்ட மாட்டாங்களா அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் நிகழ்ச்சியை மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு வருவீங்க. காலையில் எழுந்தோடனே பார்க்குற பழக்கம் இருக்கும், ராசி பலன் கேட்பீங்க, ஆன்மீக விஷயங்கள் தகவல்கள் தெரிஞ்சுப்பீங்க, இந்த மாதிரி நிறைய வருது. ஆனால் நம்மளுடைய நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் இருள் நீக்கி ஒளி பெற செய்யக்கூடியதான் இந்த நிகழ்ச்சி. ஒரே விஷயத்த தான் பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனால் எல்லாருக்கும் போய் சேர்ந்துகிட்டு இருக்கு. அம்பாள் சொல்றதை நம்ம சொல்லி கொடுக்கணும், எல்லா உலகமெங்கும் இந்த ராகுகால பூஜை சென்றடைய வேண்டும். அப்ப நம்ம எவ்வளவு பாடுபடணும், அது சென்றடையும் போது அதனுடைய நன்மைகள் என்னன்னு மக்களாகி நீங்கள் செய்யும் போது அதை பத்தி உணர்வீர்கள். ஏன்னா யாராவது ஒருத்தர் நமக்கு வழி காட்ட மாட்டாங்களா, யாராவது ஒருத்தர் நமக்கு நல்ல வழி சொல்ல மாட்டாங்களா, ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல திக்கு தெரியாத காட்டுல போய் நின்றுட்டு இருக்கும்போது இப்படி போப்பா அப்படின்னு ஒரு யாராவது ஒருத்தர் பெரியவங்க வந்து சொன்னா எப்படி இருக்கும், ஆஹா இங்க எப்படி உங்களை பார்த்தோம், எப்படி இது வழின்னு சொல்லும்போது இப்படி போ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஒரு நம்பிக்கை பிறக்கும், நமக்கு வழி கிடைச்சிருச்சுன்றோம். எங்கேயோ ஒரு இடத்துல இருளா இருக்கும், போற வழியெல்லாம் இருளா இருக்கும், எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஒளி கிடைச்சிருந்துச்சோங்க, அந்த ஒளியை நோக்கியே நம்ம பயணம் இருக்கும். புரியுதுங்களா? அந்த விஷயங்களை அடைவதற்கு நமக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும், கணவன் மனைவி பிரச்சனை இருக்கும், குழந்தை இல்லைன்ற கவலை இருக்கும், பிள்ளைகள் ஒற்றுமை இல்லைன்ற கவலை இருக்கும், பிள்ளைகள் ஒழுக்கம் இல்லைன்ற கவலைகள் இருக்கும், சொந்த வீடு வாங்க முடியலன்ற கவலை இருக்கும், திருமண தடையா இருக்கும், வயசாயிடுச்சு 30 ஆயிடுச்சு 40 ஆயிடுச்சு கல்யாணம் ஆகல இப்படின்ற எத்தனை கவலைகள் இருக்கோ அத்தனை கவலைகளுக்கும் எத்தனை விதமான கஷ்டங்கள் இருக்கோ அத்தனை விதமான கஷ்டங்களுக்கும் ஒரே தீர்வு ராகுகால பூஜை முறை. அந்த ராகுகால பூஜை முறையை வீட்டில் டெய்லி செய்யணும். நீங்கள் காலையில் செய்ய முடியல, ராகுகாலத்தில் செய்ய முடியல, காலை அல்லது மாலையில் செய்யுங்க. வீட்டில் இருக்கவங்க, வெளியில் வேலைக்கு போகாதவங்க நிச்சயமாக ராகுகால நேரத்தில் செய்யுங்க. வேலைக்கு போகிறவங்க, தொழில் பண்ணுறவங்க, வெளியில் போகிறவங்க மட்டும் மாலை அல்லது காலை செய்யுங்க. அம்மா கூடவே இரு, வழி நடத்துன்னு கேளுங்க. இதை எப்படி செய்யணும்னா நம்மளுடைய அலுவலக நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க, வாட்ஸ்அப் எண்ணு கொடுக்குறோம், அதில் தொடர்பு கொண்டு இந்த பூஜையை எப்படி செய்யணும்னு கேளுங்க. ராகுகால பூஜையை யூடியூப் லிங்க் அனுப்புவாங்க, அம்பாளுடைய படத்தை அனுப்புவாங்க, அம்பாளும் குருவும் சேர்ந்த படத்தை கண்டிப்பாக வைக்கணும். இது அம்பாள் சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த படத்தை நீங்கள் நடுநாயகமாக ஃப்ரேம் பண்ணி வச்சு அம்மா கூடவேறு வழி நடத்துன்னு உங்கள் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் வேண்டி பூஜையை ஆரம்பிங்க. ஒன்றே செய்யுங்க, நன்றே செய்யுங்க, அதை இன்றே செய்யுங்க, இன்னைக்கு முடியலையா நாளைக்கு செய்யுங்க. புரியுதா? வருகின்ற செவ்வாய்க்கிழமை 28ஆம் தேதி அஷ்டமி நடுநிசி ஹோமம் இருக்கு. அந்த அஷ்டமி நடுநிசின்றது எல்லாருக்கும் புதன்கிழமைன்றது பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கும், நமக்கு இரவில் இருக்கணும். அப்படி இரவில் இருக்கும்போது நமக்கு செவ்வாய்க்கிழமை இரவு தான் அஷ்டமி நடுநிசி ஹோமம். அப்போ நீங்கள் செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கலாம், இல்லைனா அஷ்டமி முழுமையாக பகலில் இருக்கக்கூடிய காலம் புதன்கிழமை இருக்கு, வருகின்ற புதன்கிழமை அந்த நாளில் ஆரம்பிங்க.
புரியுதா? அம்மா கூட வேறு வழி நடத்துன்ற ஒரே விஷயத்தை மட்டும் நினைச்சுக்கிட்டு ஆயிரம் கஷ்டம் இருக்கு, நீதான் வழிகாட்டியாக எங்களுக்கு இருக்கணும், இந்த பூஜை தான் எனக்கு கடைசி அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த பூஜை ஆரம்பிங்க, உங்களுக்கு துணையா இருப்பா, வழி துணையா வருவா, உங்களுக்கு ஆலோசனையும் அவளே சொல்லுவா, ஒரு குருவா இருப்பா, ஒரு தாயா இருப்பா, நமக்கு எல்லா விதத்திலையும் ஒரு அரவணைச்சு நம்மளை கொண்டு போய் சேர்ப்பா. அதனால எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் ஆரம்பிச்சு முதல் பாருங்க, 21 நாளுக்குள்ள மாற்றங்கள் வரும். சரியா? நிச்சயமா சுவாமி. அன்னைக்கு ராகுகால பூஜை சொல்லி இன்னைக்கே வாழ்க்கையில பல பேர் மாற்றத்தை பாப்பாங்க, நம்ம எல்லாம் தொடர்ந்து ஒரு அடியா இருக்காங்க பேசலாம். நிச்சயமா. வணக்கம் ஜெய்பிரதேங்கிற நேரம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க சார்? வணக்கம். வணக்கம் மேடம், உங்களுடைய பெயர்? என்னுடைய பெயர் ஜெகநாதன். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். சிம்மராசி மக நட்சத்திரம். சுவாமிகள் கிட்ட பேசுங்க சார். சொல்லுங்க ஐயா. கோரான கோவில் நந்தி பூஜை. நான் வந்து என்னுடைய மகனுக்கு அவருடைய மேசராசி பரணசுந்தரம். சரி. மூணு வருஷமா மகனுக்கு பொண்ணு தேவை அழிஞ்சு ரொம்ப மனசு கொண்டு போயிருக்கும் போது இந்த டிவியில வந்து உங்க நிகழ்ச்சியை பார்த்தேன். சரி. கோரான கோவில் நந்தி குறிச்சி. சரி. என் மகனுக்கு இந்த 1.5 மாசம் அம்மா கும்பிட்டு பாத கும்பல வந்து கரெக்டா 3வது நாள் எனக்கு காரைக்கால பொண்ணு அமைஞ்சு ரொம்ப சந்தோஷமா அந்த பையனுக்கு பேசி முடிச்சு நவம்பர் மாசம் கல்யாணம் வச்சிருக்கேன் சார். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். ஆமா, ரொம்ப மனசு ரொம்ப ஆர்வம் இருக்கு. அடுத்து என்னுடைய மகளுக்காண்டி 2வது மகளும் குழந்தை வந்து பெண் குழந்தை 2வது குழந்தை வேணும் அம்மா வேணும்னு நல்லபடியா குழந்தைக்கு நல்ல பதில் கிடைச்சிருக்கு சாமி. சந்தோஷம் சந்தோஷம். ஆமா, எனக்கு மனசால வந்து அந்த அம்மா வந்து கொரோனா கோயில் நன்றி டெய்லி அந்த அம்மா எடுத்து மனைவிட்டு கிடைச்சாங்க. கூட இருக்கிறத உணர முடியுதா? அம்பாள் கூட இருக்கிறத உணர முடியுதா? சந்தோஷம் சந்தோஷம். அதாவது திருமணம் ஆகாம இருந்தா எவ்வளவு கவலை இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும், எல்லாரும் சொல்லி சொல்ல முடியும். புரியுதா? அந்த கவலையை அம்பாள் போக்கி கொடுத்துருக்கா. அதே மாதிரி மகளுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை 2வது குழந்தைக்காக பிரார்த்தனை பண்ணிருக்கீங்க, கொடுத்துட்டு இருக்கா. ரொம்ப சந்தோஷம். ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது அம்பாளை பத்தி பேசுங்க. புரியுதா? நீங்க செய்யக்கூடிய விஷயம் அதான். ரொம்ப சந்தோஷம். நல்லா இருங்க, வந்து பகிர்ந்துட்டு ரொம்ப சந்தோஷம். நல்லா இருங்க. அடுத்து சொந்த வீடு வாங்கிட்டேன் சாமி, கார் வாங்கிட்டேன் சாமி. சந்தோஷம். கார் வாங்கிட்டீங்களா? சந்தோஷம். சொந்த வீடும் வாங்கிட்டீங்க. பேசி முடிச்சு கார் வாங்கிட்டேன் சாமி. சந்தோஷம் சந்தோஷம். நல்லா இருங்க. அம்பாளுடைய புகழை ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு சொல்லிக்கிட்டே இருங்க. ஒவ்வொருத்தரையாவது ராகுகால பூஜையை செய்ய வைங்க போதும். சரியா? நல்லா இருங்க. சந்தோஷம். தொடர்பு கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. உங்க வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகள் நடந்ததோ அதே மாதிரி இன்னும் 4 பேருக்கு நினைக்கணும் நடக்கணும் நினைச்சீங்கன்னா தொடர்ந்து ஒரு 4 பேருக்கு, அதாவது ஒரு ஆளுக்காவது நம்மளுடைய அன்னையிட மகிமையை தொடர்ந்து எடுத்து சொல்லுங்க சுவாமி. அவங்க பேசுனதுலயே தெரியுது, பாதக்கம்பளம் வாங்கி வச்சோன்னு 33 வயசு ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் பாதக்கம்பளம் நம்பி அன்னையை நம்பி வாங்கி வச்சேன், உடனே கல்யாணம் ஆயிடுச்சு. அதே மாதிரி பொண்ணுக்கு 2வது குழந்தை பிறக்கணும், பெண் குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதே மாதிரி நினைச்ச குழந்தையே நடந்து கார் வாங்கியாச்சு, வீடு வாங்கியாச்சு, எந்த ஒரு குறையுமே இல்லாம இப்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு அவங்க வார்த்தைகள்லயே அவங்களுடைய சந்தோஷத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது சுவாமி. எப்பவுமே நம்மளுக்கு அமாவாசை பெருகார பூஜைனாலே சிறப்பு வாய்ந்தது தான், அதுலும் இந்த முறை வரக்கூடியது மகாலி அமாவாசைன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மகாலி அமாவாசையில அப்படி என்ன சிறப்பு சுவாமி, அந்த பரிகார பூஜை பத்தி எடுத்து சொல்லுங்க சுவாமி. நிச்சயமா. அதாவது மகாலி அமாவாசை என்பது மிக மிக விசேஷம் முன்னோர்களுக்கு, அவங்க எல்லாம் ஒன்று கூடிய நாள் அன்றைக்கு. அப்ப நம் முன்னோர்கள் ஒன்று சேரக்கூடிய நாள்ல நமக்கான நிறைய பேருக்கு இந்த பித்ருக்கள் கடன், பித்ரு தோஷம், இதனால வந்து என்ன நடக்கும்னா திருமண தடை இருக்கும், குழந்தை இருக்காது, ஆண் வாரிசு இருக்காது, சில பேருக்கு பெண் வாரிசு இருக்காது, வீட்டுல சுபங்களே நடக்காது, எல்லாமே தடையா இருக்கும், எந்த விதத்திலையும் முன்னேற்றங்கள் இருக்காது, வீட்டில் சண்டை சச்சரவு இருக்கும், தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்காது, இப்படி அடுக்கி கொண்டே போகலாம். வயதாகி கொண்டே இருக்குது, அவங்களுக்கு முன்னேற்றம் இருக்காது, தொழில் அமையாது, அமைஞ்ச தொழிலில் முன்னேற்றம் இருக்காது, கடன்பட்ட வாழ்க்கையாக இருக்கும், இல்லைன்னா நோய்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். இப்படி மோசமான விஷயங்கள் இருக்கும்போது கணவன் மனைவி ஒற்றுமை இருக்காது, பிள்ளைகள் ஒற்றுமை இருக்காது, வீடு சந்தோஷமாக இருக்காது, எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு. இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா ஏதாவது ஒரு வகையில் நம்ம தீர்வு எடுத்துக்கணும். அப்படி இந்த மகாலி அமாவாசையில் நம்ம இந்த பரிகாரங்கள் செய்யும்போது எல்லா விதத்துக்கும் ஒரு அற்புதமான தீர்வு, முன்னோர்களுடைய அனுகிரகமும் அந்த நாளில் கிடைக்கும். அன்னைக்கு தான் நம்ம பரிகாரம் ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு அமாவாசையிலுமே சிறப்பு. இந்த மகாலி அமாவாசையில் ஆரம்பிக்கும்போது அவங்களுக்கு அந்த முன்னோர்களுடைய அனுகிரகம் உடனே கிடைக்கும், அம்பாளுடைய அனுகிரகமும் உடனே கிடைக்கும். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கும். அதனால எல்லாருக்கும் ஏற்கனவே ஜாதகம் பார்த்துட்டு இருக்கவங்களே, நேற்று கூட எல்லாரும் ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் பார்க்க வந்தாங்க, அத்தனை பேருக்கும் சொன்னேன் இந்த மகாலி அமாவாசையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எப்பயுமே பரிகாரங்கள் பண்ணும்போது அமாவாசையில் பரிகாரம் பண்ணுவோம். இந்த வாட்டி நாம் அமாவாசை பரிகாரத்தோடு சேர்த்து நவராத்திரி அந்த 9 நாளும் வருது. அப்போ உங்களுக்காக அந்த 48 நாள் பூஜை பண்ணும்போது நவராத்திரி வருது, மகாலி அமாவாசை வருது. இப்படி இந்த அமாவாசையில் ஆரம்பித்து அம்பாளுடைய அனுகிரகத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நாள்
அந்த நவராத்திரி. அந்த நாள்லயும் அந்த காலத்திலயும் உங்களுக்காக பரிகாரங்கள் செய்துட்டு அதுக்கு பலன் கிடைக்குமா கிடைக்காதா? முன்னோருடைய அனுகிரகமும் கிடைக்கும், தெய்வத்துடைய அனுகிரகமும் கிடைக்கும். அப்ப இந்த இரண்டும் கிடைக்கும் போது இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் அந்த இந்த மகாளி அமாவாசையில கிடைக்குது. அப்ப அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. யாரெல்லாம் பயன்படுத்திக்கலாம்? எத்தனையோ பேருமா இப்ப ஜாதகம் பாக்குறாங்க, பரிகாரம் செய்யணும்ன்ற எண்ணம் இருக்கும், ஆனா அவங்களுக்கு பொருளாதார சக்தி இருக்காது. சில பேருக்கு பொருளாதார சக்தி இருக்கும், வந்து கொடுக்கறதுக்கே முடியாது. அவங்க எல்லாம் இப்போ முயற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் புதுசா பாக்குறவங்க ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துட்டு இந்த பரிகாரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. ஒரு முறை பரிகாரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. வாழ்நாள் முழுதும் காப்பாற்றக்கூடிய பரிகாரம், புரியுதா? எப்பொழுதும் அம்பாள் நம்ம கூட இருந்து ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய பரிகாரம், சரியா? இந்த அமாவாசை பரிகாரம் என்பது நிரந்தர தீர்வு, நீங்கள் முயற்சி செய்யுங்க, சரியா? நிச்சயமா சுவாமி. ஒரு அடியா இருக்காங்க, பேசிட்டு வந்தீங்களா? வணக்கம் ஜெயபிரதேங்கிற யாரங்க பேசுறீங்க? மைசூர் மாவட்டம் பேசுறோம். உங்களுடைய பெயர்? ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. என் பேர் பாக்யலட்சுமி, கன்னி ராசி, அஷ்ட நட்சத்திரம். சுவாமிகள் கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஐயா, நாங்க கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சு, ஒரு பையன் இருக்கான். சரிம்மா. ஒரு 2 வருஷமா ரெண்டு பேருக்கு மனசாகி பிரிஞ்சே இருக்கேன் சுவாமி. அடுத்து என்ன பண்ணியா? நம்ம நிகழ்ச்சியை முதல் முறையா பாக்குறீங்களாம்மா? பாருங்க யூடியூப்ல போய் ஜெய்பிரத்ங்கிற பீடம்னு போயிட்டு நம்ம நிகழ்ச்சி எல்லாம் கொஞ்சம் முன்ன இருக்கக்கூடிய நிகழ்ச்சி மகிமையெல்லாம் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, சரியா? நீங்க உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு பிடி உணவு கோமாதாவை கொடுத்துட்டு வீட்டுல உடனடியா ராகுகால பூஜை ஆரம்பிங்க. கணவன் மனைவி ஒன்று சேர்ந்தால் அம்மா உனக்கு ஹோமத்துல மாங்கல்யம் போறேன்னு வேண்டிக்கோங்க, சரியா? வேற எதுவும் செய்ய வேண்டாம். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடாதுக்காக தான் திருமணத்திற்கு முன்னாடி ஜாதகம் பார்த்து ஒரு முறை பரிகாரம் செய்து அப்புறம் திருமணம் செய்து வைங்கன்னு சொல்றேன். அதுக்கு ஒரு முறை ஜாதகம் பார்க்க முயற்சி செய்யுங்க, சரியா? நிச்சயமா அம்பாள் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தொடர்பு கொண்டதுக்கு ரொம்ப நன்றிமா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. சுவாமிகள் சொன்ன மாதிரி இன்னைக்கே ராகு கால பூஜையை ஆரம்பிச்சிருங்க. உங்க வாழ்க்கையில இருக்க எல்லா பிரச்சனையும் நீங்கி சந்தோஷமா கடவுள் மனைவியும் இருப்பீங்கம்மா. சுவாமி, இப்ப பேசினப்போ பாதக்கமலம் வாங்கினோடனே எங்களுக்கு எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாதக்கமலம் வாங்கி சிறப்பா நல்லபடியா வாழ்க்கையில இருக்காங்க. இந்த தடவை அதுவும் மகாய அமாவாசையில வச்சு பூஜிக்கப்பட்ட பாதக்கமலம் தரதா சொல்லிருக்கீங்க சுவாமி. என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாம் இப்ப பாதக்கமலம் வாங்கலாம் சுவாமி? அதாவது நம்ம பூஜை பண்றோம், அந்த பூஜையுடைய பூஜையில வந்து சக்தி இல்ல அப்படின் போது ஒரு மகாசக்தி வேணும். அந்த மகாசக்தி தான் அன்னை பிரத்திங்கிறா. அனைத்து சக்திக்கும் அனைத்து தெய்வங்களுக்கும் சக்தி கொடுப்பவள் அன்னை பிரத்திங்கிறா. இதை யாரும் மறுப்பதற்கு இல்லை. அது மாதிரி உணர்ந்தவர்கள் தான் இதை பத்தி பேச முடியும். எல்லாரும் பிரத்திங்கிறாவை பத்தி பேச முடியாது. உலகத்திலேயே முதல் முறையாக அம்பாள் என்னை ஆட்கொண்டு இதை பேச வச்சுக்கிட்டு இருக்கா, அந்த பெருமை என்னை சேரும். அதுக்கு நான் அம்பாளுக்கு தலை வணங்குறேன், புரியுது? அதே மாதிரி முதல் முறையாக ராகுகால பூஜை எல்லாரும் கோவில்களுக்கு போய் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. முதல் முறையாக அந்த ராகுகால பூஜையை கொடுனா அப்ப பல பேர், நான் சொல்றது 15 வருஷத்துக்கு முன்னாடி, அப்படி ஒரு பூஜை செய்யக்கூடாதுன்னு பல விஷயங்கள் சொன்னாங்க, முடியாது தப்புன்னு சொன்னாங்க. அம்பாள்கிட்ட கேட்கும்போது நான் சொல்றத நீ சொல், எடுத்து செல் அப்படின்னும் போது அதை தான் நம்ம முன்னெடுத்து சென்றோம். அதே மாதிரி 6 வருஷத்துக்கு முன்னாடி பாதக்கமலம் கொடுத்தோம், அப்பயும் நிறைய விஷயங்கள். அம்பாளுடைய பாதத்தை வீட்டில் வச்சுக்கலாமா? நிறைய பேர் என் முன்னாடி கேட்டால் பதில் சொல்ல முடியும், பின்பக்கமாக இருந்து பேசுகிறவர்களுக்கு பதில் சொல்ல முடியாது. அந்த பாதக்கமலம்னா என்னன்னு பாருங்க. இந்த பாதக்கமலத்தில் 6 வகையான அற்புத மூலிகைகள் இருக்கு. சண்டிகோமம் அஷ்டமி ஹோமத்துடைய பஸ்பம் இருக்கு. இந்த பாதக்கமலம் ஒவ்வொரு அமாவாசையிலும் பூஜிக்கப்பட்டு கொடுக்குறோம். ஏதோ நம்ம நிகழ்ச்சி நடத்துறோம், பூஜை பண்றதை எடுத்து அப்படியே உங்களுக்கு காட்டுறதுக்கு மட்டுமில்ல, ஒவ்வொரு மாதமும் நம்ம ஜெய்பிரத்திங்கிற பீடத்துல அம்பாள் முன்னாடி யாகசாலையில் வைத்து சண்டிகோமம் அஷ்டமி ஹோமத்துடைய தீர்த்தத்தை பிரோக்ஷணம் பண்ணி யாகசாலையில் வைத்து அம்மா கூடவேறு இதை வாங்கிட்டு போற அத்தனை பேருக்கும் நீ வழி நடத்து அப்படின்னு சொல்றோம். அதை யார் சொல்ல முடியும்னா, பாதக்கமலத்தை வைத்து பூஜை பண்றவர்கள் பூஜை பண்றாங்க இல்லையா, அவங்க மட்டும்தான் அவளுடைய அருமையை தெரியும், பெருமையை தெரியும். உணர்ந்தவர்கள் மட்டும்தான் பேச முடியும். அந்த அந்த மகிமையெல்லாம் உங்களுக்கு போட்டு காட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த இதனால என்ன நடக்குது? இப்போ ஒரு அடியார் பேசினார், கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆயிருக்கு. அவங்க என்ன பரிகாரமா செஞ்சாங்க 33 வயசுல? பாதக்கமலத்திலேயே அவங்களுக்கு நடந்திருக்கு சந்தோஷம். இல்ல இல்ல, நீங்க பாதக்கமலம் வாங்கி வச்சுட்டு பரிகாரம் செய்ததா உங்களுக்கு கல்யாணம் நடக்கும்னு நான் சொல்லலையே. நீங்கள் எந்த அளவுக்கு அவளை பிடிக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு அவ உங்களை வந்து ஆட்கொண்டுவாள். அப்ப நீங்க யாருக்கெல்லாம் தெய்வ பக்தி இருக்கு, ஆனா ஒரு சக்தி நம்ம கூட இருந்து வழி நடத்தணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் பாதக்கமலம் வாங்கி வைங்க. அந்த பாதக்கமலத்தை எப்படி வாங்குறது? 21 நாள் பூஜை செய்து உணர்ந்து அதுக்கப்புறம் பாதக்கமலம் வாங்க. எடுத்த உடனே இந்த நிகழ்ச்சியை பாக்குறவங்க அத்தனை பேரும் பாதக்கமலத்தை உடனே வாங்கிக்கோங்கன்னு நான் சொல்லலை, உணருங்க முதல்.
அம்பாளின் சக்தியை உணருங்கள். உணர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க உணர்ந்து எனக்கு பாதகமலம் வேணும்னு கேட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த பாதகமலமே கதி, அம்பாலே கதின்னு நம்ம இருப்போம். நான் மட்டும் உங்களை உணர வச்சு வாங்க வைக்க முடியாது. வாங்க வச்சா என்ன, இன்னும் கொஞ்ச நாள் பிடிச்சிருப்பீங்க, அப்புறம் இது வேண்டாம்ப்பா நீங்கயே கொண்டு போய் வச்சிருவீங்க. அந்த விளக்கம் நமக்கு வேண்டாம். ஜெய் பிரத்திங்கிரா நமக்கு ஜெயத்தை தருபவள். அந்த ஜெயம் எப்படி கிடைக்கும்? முதல்ல அவ பாதத்தை பிடிக்கணும். தயவு செய்து உணர்ந்தவர்கள், பல ஆண்டு காலமாக ராகுகால பூஜையே மட்டும் செய்யறவங்க இந்த மகாலி அமாவாசையில் வாங்கிக்கோங்க. பித்ருக்களுடைய அனுகிரகமும் அம்பாளின் அனுகிரகமும். இன்னொரு விசேஷமான நாள் என்னன்னா இந்த பாதகமலத்தை வாங்கி அந்த 9 நாள் அடுத்து வரக்கூடிய 9 நாளும் நவராத்திரி இல்லையா, அந்த காலத்துல அம்பாளை நம் வீட்டுக்கு அழைப்பது எவ்வளவு பெரிய புண்ணியம், அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதுதான் இதுல ஒரு அற்புதமான சக்தி. அதனால இது யாரெல்லாம் ஏற்கனவே பூஜை செய்து உணர்ந்தவர்கள் அத்தனை பேரும் பயன்படுத்திக்கோங்க. இப்ப புதுசா பாக்குறவங்க பூஜையை பண்ணி உணர்ந்து அடுத்த அமாவாசையில வாங்க முயற்சி பண்ணுங்க. சரியா? நிச்சயமா சுவாமி. நம்ம பாதகமலம் கூட தாயத்து தெய்வ வசீக மூலிகை எல்லாம் தரதா சொல்லி அதை பத்தி நம்ம பேசலாம் சாமா. அதுக்கு முன்னாடி ஒரு அடியா இருக்காங்க, வந்துடலாம். வணக்கம் ஜெயபிரத், எங்க நேரம், யார் இங்க பேசுறீங்க? வணக்கம். வணக்கம்மா. அன்பாரதி ஸ்ரீபெரும்பூர்ல இருந்து பேசுறோம். உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. சிம்ம ராசி மகம் நட்சத்திரம். சுவாமிகள் கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. சுவாமி வணக்கம். வணக்கம்மா. சுவாமி எங்களுடைய பூஞ்ச சுத்தி வந்து ரொம்ப நாள் இஸ்லாமியா இருக்கு சுவாமி, பயன்படுத்த முடியல. சரிம்மா. நம்ம நிகழ்ச்சியை முதல் முறையா பாக்குறீங்க இல்லையா? வீட்டுல அம்பாளை அம்பாளை வைத்து பூஜை பண்ணுங்க. ராகுகால பூஜைன்னு கேளுங்க. அலுவலக நம்பருக்கு தொடர்பு கொண்டு ராகுகால பூஜை எப்படி செய்யணும்னு கேளுங்க, சொல்லி தருவாங்க. அப்படி இல்லைன்னா ஜெய்பிரத்ங்கிற யூடியூப் சேனல்ல போய் பாருங்க. வாட்ஸ்அப் எண்ணில் புகைப்படம் வேணும்னு கேளுங்க, அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் பூஜையை செய்ய ஆரம்பிங்க. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், சொத்து யாரு பேர்ல இருக்கோ அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தனைக்கு கோமாதாவுக்கு ஒரு உணவு, ஒரு பிடி உணவு கொடுத்துட்டு வாங்க. யாருக்கு வரணும், யாருடைய பூர்வீக சொத்து உங்களுதுனா உங்க நட்சத்திரம், இப்ப கணவர் தான் அவருடைய நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துல கோமாதாவுக்கு ஒரு பிடி உணவும் கொடுத்துட்டு அம்மா கூடவே வழி நடத்துமான்னு வேண்டுங்க. அதே மாதிரி வருகின்ற 28ஆம் தேதி அஷ்டமி நடுநிசி ஹோமம் இருக்கு, அருகாமையில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ஸ்ரீபெருமுதுர்னு சொன்ன மாதிரி இருக்கு. அதனால பக்கத்துல இருந்தீங்கன்னா ஹோமத்துல வந்து மிளகாய் சங்கல்பம் செய்ய முயற்சி பண்ணுங்க, தானா சொத்து தேடி வரும். பூஜை அப்படி முடியலன்னா பூஜை பண்ணிட்டு வாங்க, அம்பாள் நிச்சயமாக உங்களுக்கு நல் வழி காட்டுவாள். சரியா? தொடர்பு கொண்டதுக்கு ரொம்ப நன்றிமா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. சுவாமிகள் சொன்ன மாதிரி இன்னைக்கே ராகுகால பூஜை செய்ய ஆரம்பிச்சிருக்கு, உங்க வாழ்க்கையில எல்லா விதமான சகல சௌபாகியங்களும் கிடைக்குமா. சுவாமி நம்ம அடியார்களுக்கு ராகுகால பூஜை பற்றி தொகுப்பு கொடுத்துட்டு வந்தா. நேயர்களே, வீட்டிலேயே எளிமையான முறையில செய்யக்கூடிய ராகுகால பூஜை பற்றிய தொகுப்பு இதோ உங்களுக்காக. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதர்வன பத்ரகாளியான ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா தேவிக்கு உகந்த ராகுகால வேளையில் தினசரி தீபம் ஏற்றி பூஜை செய்வதில் பல சூட்சும ரகசியங்கள் அடங்கியுள்ளது என்பதால் பூவுலகில் வாழும் மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ உலகில் முதன் முறையாக வேறு எவரும் கூறாத எளிய தீப வழிபாட்டு பூஜை முறையை துன்பப்படும் பக்தர்களுக்காக எடுத்துரைத்து வருகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள். ஒவ்வொரு நாளும் ராகு காலத்தில் அம்பாளுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி 1 டம்ளரில் தண்ணீர், 1 டம்ளரில் பானகம் வைத்து 1 கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம், 2 அத்துடன் 2 சொட்டு தேன் விட்டு அதை பூஜையில் வைத்து உங்கள் வேண்டுதல்களை நினைத்து கொண்டு 108 முறை ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்னும் மந்திரத்தை ஜெபித்த பிறகு ஊதுபத்தி காட்டி, நெய்வேத்தியம் காட்டி, கற்பூர ஆரத்தை காட்டி நமஸ்காரம் செய்ய வேண்டும். இன்று பூஜைக்கு வைத்த பொருட்களை மறுநாள் ராகுகால பூஜைக்கு முன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உட்கொள்ள வேண்டும். ராகுகால வேளையில் முடியாதவர்கள் காலை அல்லது மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் செய்யவும். இதே முறையை நாள்தோறும் பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து செய்து வந்தால் அம்பாளின் அனுக்கிரகமும் சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். இந்த ராகுகால பூஜை செய்து பயன் பெற்றவர்கள் ஏராளம். நீங்களும் உங்கள் வீட்டில் ராகுகால பூஜை செய்து வீட்டில் நடக்கும் அற்புதங்களை உணரலாம். குறிப்பு: பூஜைக்கு குருவும் அம்பாளும் சேர்ந்த ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் படத்தை பயன்படுத்தவும்.
ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி அன்று நடுநிசி பிரத்யங்கர ஹோமம் மற்றும் தேய்பிறை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும். அனுமதி இலவசம். ஞாயிறுதோறும் மாலை 4:30 முதல் 6 வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும். சூழ்நிலையில் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமி அவர்களின் காணொளி மூலம் ஆலோசனை பெற விரும்பும் அடியார்கள் மற்றும் ஜாதக ஆலோசனை பெற விரும்பும் அடியார்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். எண் 9025233300. வாட்ஸ்அப் எண் 9840008673. ஜாதகரின் பெயர் மற்றும் முகவரியுடன் பதிவு செய்து கொள்ளவும். என்ன நேயர்களே, ராககாலை பூஜை செய்யறதுனால வீட்டுல என்ன விதமான ஐஸ்வர்யங்கள் எப்படி கிடைக்குது அப்படின்னு பாத்திருப்பீங்க. இதே விதமான ஐஸ்வர்யங்களும் எல்லா நன்மைகளும் நமக்கும் நடக்கணும் அப்படின்னா நம்மளும் வீட்டுல தொடர்ந்து ராககால பூஜைகளை செய்துட்டு வரணும். சுவாமிகள் அவர்களை நேரடியாவோ இந்த வீடியோ கான்பரன்ஸ் மூலமாவோ சந்தித்து ஆலோசனைகள், ஜாதக ரீதியிலான ஆலோசனைகள், சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளுக்கு 9025233300 அப்படிங்கிற எண்ணுக்கும், வாட்ஸ்அப் தொடர்புக்கு 9840008633 அப்படிங்கிற எண்ணுக்கும் தொடர்பு கொள்ளலாம். வரக்கூடிய 28 தேய்பிறை அஷ்டமி நடுநிசி ஹோமம் இருக்கு, அதுல பங்கேற்று சங்கல்பம் செய்யணும் அப்படின்னு விரும்புறவங்க அதற்கான முன்பதிவுகளை இப்பயே செய்ய ஆரம்பிச்சலாம். அது மட்டுமல்லாம அக்டோபர் 5 சண்டி ஹோமமும் 6 மகாலி அமாவாசை பரிகார பூஜைகளும் நடக்க இருக்கு. அமாவாசை பரிகார பூஜையில வைத்து பூஜிக்கப்பட்ட பாத கமலத்தை நம்ம சுவாமிகள் அவர்கள் தரதா சொல்லியிருக்காங்க. பாத கமலம் கூடவே சேர்த்து 2 தாயத்தும் தெய்வ வசீக மூலிகையும் தரதா கொடுத்திருக்காங்க. அதுல பங்கேற்று பரிகாரம் செய்யணும், பாத கமலம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கான முன்பதிவுகளை இப்பயே செய்ய ஆரம்பிச்சிடலாம். தொடர்ந்து நம்ம சுவாமிகள் கிட்ட பேசலாம். சுவாமி, மகாலி அமாவாசை ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு அமாவாசை, எல்லா அமாவாசையில மிகவும் சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லிருக்கீங்க. அதுல வைத்து பூஜிக்கப்பட்ட பாத கமலம் அப்படிங்கறது அப்ப இன்னும் எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா இருக்கும். எல்லா விதமான பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு வழங்கக்கூடியதா அந்த பாத கமலம் இருக்கும். கண்டிப்பாவே அந்த பாத கமலம் கூட சேர்த்து நீங்க தாயத்தை தரதா சொல்லிருக்கீங்க சுவாமி, 2 தாயத்தை, அது மட்டும் இல்லாம தெய்வ வசீக மூலிகை தரதாவும் சொல்லிருக்கீங்க. இந்த தெய்வ வசீக மூலிகையோட சிறப்பு மற்றும் தாயத்தோட சிறப்புகளை பத்தி சொல்லுங்க சுவாமி. நிச்சயமா, இந்த தாயத்தை என்னன்னா இப்ப எல்லாரும் பரிகார பூஜைகள் செய்யணும்னு ஆசை இருக்கும், அதுக்கு உண்டான பொருளாதார வசதி இருக்காது. அப்ப அம்பாளுடைய சக்தியை ஒரு எளிமையான முறையில ஒரு தாயத்தா கொடுக்கணும். இது பரிகார தாயத்தில் பிரத்யங்கிரா தாயத்து. அப்ப இந்த தாயத்தை வந்து வீட்டில் ஒண்ணுதான் கொடுத்து விடணும். எங்க வீட்டில் அண்ணன் இருக்கான், தம்பி இருக்கான், இல்ல கணவன் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, சின்ன குழந்தைங்களுக்கு ஒண்ணு கட்டணும் எனக்கு இல்லையாமான்னு வீட்டில் கேட்கறாங்க சுவாமி. நிறைய பேர் சொன்னால இந்த 2 இதை கொடுத்துட்டு, இது 3 மாதம், இது வருகின்ற மாதத்துக்கு இது இருக்குமான்னு தெரியாது. அந்த தாயத்தை வீட்டில் இருக்கவங்க யார் வேணாலும் 2 கட்டிக்கலாம். அதை வந்து பாதக்கமலத்திலேயே வச்சு பூஜை பண்ணுறதுலாம் கூடாது, யாராவது ஒருத்தர் கட்டிக்கணும். அடுத்தது மூலிகை தரும், தெய்வ வசிய மூலிகைன்னா ஜெய்பிரத்திங்கிரா வசிய மூலிகை. அம்பாளை வருவதற்கு ரொம்ப எளிமையாக ஈஸியாக வர்றதுக்கு வழிகாட்டுறோம். இப்போ நேற்று கூட யாரோ ஒருத்தங்க வாட்ஸ்அப்பில் படம் அமைச்சிருக்காங்கன்னு எனக்கு அமிச்சாங்க. என்னென்னா அந்த மூலிகையை பாதக்கமலத்துக்கிட்ட வச்சுருக்காங்க, அந்த மூலிகையில் அம்பாளையுடைய முகம் தெரியுது சுவாமின்னு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. அவ்வளோ அற்புதமான சக்தி எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ தான் பாதக்கமலம் வாங்கியிருக்காங்க, அந்த மூலிகையில் போட்டோ எடுத்திருக்காங்க. அந்த போட்டோவில் அம்பாளுடைய முகம் மூலிகையில் பட்டிருக்கு, தீப ஒளி மூலியமாக பட்டு ரொம்ப அற்புதமாக இருக்கு அப்படின்றாங்க. அப்போ அது என்ன அர்த்தம்னா தெய்வ வசிய மூலிகை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூமாக கிடைக்கும். சில பேருக்கு இப்படி தெரியும், ஐயோ எனக்கு இப்படி கிடைக்கலையான்னு நினச்சி வருத்தப்படக்கூடாது. அங்கே அம்பாள் வாசம் சீக்கிரம் வருவதற்கு தெய்வ வசிய மூலிகை. பாதகமலத்திலேயே 6 வகையான அற்புத மூலிகைகள் இருக்குது, அதை நம்ம பார்க்க முடியாது இல்லையா. அதனால் என்னிடம் பூஜிக்கப்பட்ட கடந்த 10-15 வருடத்துக்கு மேலே இருக்கக்கூடிய மூலிகை தான் கொடுக்குறோம். புரியுதா? அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அனைவருக்கும் கிடைக்கும், வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கும் கிடைக்கும். புரியுதா? அதனால நம்ம இங்க இருந்தா நேர்ல வந்து வாங்க முயற்சி பண்ணுங்க. நேர்ல வந்து வாங்கினீங்கன்னா அடுத்த நாள் நவராத்திரி முதல் நாள் காலையில பூஜையில வச்சிடலாம். புரியுதா? நவராத்திரி காலத்துல அவளை நம்ம வீட்டுல வர வைக்கிறது
எவ்வளவு பெரிய விஷயம். அம்பாள் நம்ம கூடவே இருக்கக்கூடிய நாள், அது ஆரம்பிக்கிற நாள் நவராத்திரியா இருக்கும் போது அது எவ்வளவு பெரிய சக்தின்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால அதை பயன்படுத்திக்கோங்க. உலகத்தில் எந்த மொழியில இருந்தாலும் எல்லா இடத்துக்கும் பாத கமலம் வந்து சேரும். நீங்களும் அதுக்குண்டான முயற்சியை செய்யுங்க. சரியா? கண்டிப்பா சுவாமி. இப்ப பாத்துட்டு அடியார்கள் உடனடியா இந்த வாய்ப்பு பயன்படுத்தி நல்லாவே வாழ்க்கையில இருப்பாங்க. நம்மளாம் ஒரு அடியா இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசி நிச்சயம். வணக்கம் ஜெயபிரதிங்கிற நேரம், யாரெங்க இருந்து பேசுறீங்க? பிரேமா பேசுறோம்மா. உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரேமா பேசுறேன். ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. கும்பராசி, புரட்டாசி நட்சத்திரம், கும்ப லக்னம். சுவாமிகள் கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஜெய் குரு, நன்றாக வாழ்க குருவே துணை. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஜெய் பிரத்யங்கரேமா. சொல்லுங்கம்மா. சுவாமிஜி, உங்களை இந்த மாசம் 4ஆம் தேதி வந்து என் குழந்தைங்களுக்கு ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்தேன் உங்ககிட்ட. சரிமா. அப்ப எங்க பூர்வீக சுத்தி விற்காம இருக்குன்னு சொல்லி உங்ககிட்ட சொன்னேன். சரிமா. இனிமே நீங்க இந்த தாராளமா வித்துருமான்னு சொன்னீங்க. அதே மாதிரி உங்க வாய் முகூர்த்த மாதிரி 12 நாள் ஆகுது வந்து 16ஆம் தேதிலாம் வித்துருச்சீங்க சுவாமி. ரொம்ப நன்றி சுவாமி. கவலை இல்லம்மா, அம்பாள் வந்து குருமுகமா வாக்கு சொல்லிட்டு அதை நடத்தி காட்டுவாமா. புரியுதா? அதனால ஒரு முறை அதனால எல்லாரையும் பார்க்க சொல்றேன். சரியா? சந்தோஷமா. தொடர்ந்து எது பண்ணிட்டு வராங்க சாமி? ராவகால பூஜை, ஒவ்வொரு நிமிஷமும் எங்க கூட இருக்கிறா. எப்படி அவளுடைய மகிமையை சொல்றதுன்னா எனக்கு புரியல. சரிம்மா. உள்ளாட்டு போகுது சாமி. உடம்பு பிரத்திங்கிற கூட இருக்கிறத உணர முடியுது இல்லையம்மா உங்களால? நல்லா உணர முடியுது சாமி. அந்த பாடல்கள், அம்மாவோட பாடல்கள், 6 பாடல்கள் பாருங்க சாமி. சரிமா. அது கேட்க காதுக்கும் மனசுக்கும் எம்மா இனிமையா இருக்கு. இன்னும் 10 பாடல் இருக்குமான்னு எனக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கூட நல்லா இருக்கும் சாமி. அம்மா அது ஒவ்வொரு கஷ்டத்திலையும் உடனே தீவிரத்தி அது அம்மா பிரத்திங்கிற சந்தோஷமா. இல்ல நீங்க ஜாதகம் பாத்தீங்களே, அதுல எல்லா விதமான கர்மாவையும் நல்லா புரிஞ்சுகிட்டீங்களா? ஒரு முறை நேர்ல வந்து ஜாதகம் பார்த்தாலே அதுக்கு தீர்வு கிடைச்சிருன்றதுக்கு நீங்க ஒரு சாட்சி. புரியுதா? 12 வருஷமா இருந்ததோ 12 நாள்ல முடிச்சுதான் சாமி. வேற ஏதாவது பரிகாரம் செஞ்சீங்களா? அதெல்லாம் எதுவும் செய்யலங்க சாமி. ஏன்னா குரு வாக்கு முடியும்னு சொன்னா அவ பாப்பா. நீங்க குருவை நம்பி வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் இது நடக்குமான்றது நீங்க எந்த அளவுக்கு குருவையும் அம்பாளையும் நம்புறீங்கன்றத பொறுத்து இருக்கு. புரியுதா? சந்தோஷம். என்னைக்கு உண்டுமா ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கிட்டயாவது அம்பாளுடைய மகிமையை பத்தி சொல்லுங்கம்மா. சரியா? சந்தோஷமா. ரொம்ப நன்றிமா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. சுவாமிகள் சொன்ன மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில எப்படி எல்லாம் நல்லது நடந்திருக்கும், அதே மாதிரி நம்ம சுத்தி இருக்கவங்களும் எல்லாரும் நல்லபடியா இருக்கணும் நினைச்சீங்கன்னா தொடர்ந்து ஒரு ஆளுக்காவது ஒரு நாளைக்கு அன்னையோட மகிமையை எடுத்து சொல்லுங்கம்மா. சுவாமி, இவங்க பேசுறதை கேட்டாலே அவங்க கண் கலங்கி அவங்களால பேசிச்சு வார்த்தையே வரல. அழுது பேசுற அளவுக்கு எப்பவுமே நம்ம கஷ்டத்துல அழுதுருப்போம், ஆனா இவங்க சந்தோஷத்துல அழுகிறத இன்னைக்கு கண் கூட நம்மளால பாக்க முடியுது. அப்படி கண் கலங்கி பேசுறாங்க. நீங்க எப்பவுமே சொல்லுவீங்க ஆலோசனை, ஜாதக ரீதியிலான ஆலோசனை ரெண்டு இருக்கு, அந்தந்த பிரச்சனைகளுக்கு ஏத்த மாதிரியா ஒவ்வொரு ஆலோசனைகளும் கொடுக்க முடியும் அப்படின்னு. அவங்களுடைய வார்த்தைகள்லயே எந்த விதமான ஒரு பரிகாரமும் செய்யாம, எந்த எதுவுமே செய்யாம ஐயாவை பார்த்து சுவாமிய பார்த்து அவங்களுடைய ஆலோசனைகளை எடுத்துக்கிட்டே இப்ப அதுக்கே நாங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கும், இன்னும் 10 பாதகமலம் கொடுத்தா கூட நான் வாங்கி வச்சுக்கிறேன்னு சொல்றி அவ்வளவு அவங்களுடைய வார்த்தைகளையும் மகிமைகள் புரியுது சுவாமி. நம்ம பாதகமலம் மாதிரியே நீங்க அருள் பட்டகம்னு ஒண்ணு குடுக்கறீங்க சுவாமி. அருள் பட்டகம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கவங்க எல்லாம் வாங்கி வச்சுக்கணும் சுவாமி வீட்டுல? நிச்சயமா, அருள் பட்டகம் அம்பாளுடைய அருளை அள்ளித்தரும், அருளை அள்ளித்தரும். நீங்கள் செய்கின்ற பிரார்த்தனையை பன்மடங்கு ஆக்கும். புரியுதா? நீங்க என்ன வேண்டுங்களோ அதை பன்மடங்கு ஆக்கும். அப்ப வேண்டுதலின் பலன் உடனே நடக்கும். அம்பாளுடைய அருள் உடனே கிடைக்கும். அந்த அருள் பெட்டகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த அருள் பெட்டகத்தை வாங்கி வீட்டில் வைக்கும் போது யார் வச்சுக்கலாம் அப்படின்னா, நாங்க வீட்டுல பூஜை பண்ண மாட்டோம், ராகுகால பூஜை பண்ண மாட்டோம், அம்பாளை வச்சு பூஜை பண்ண முடியாது, இப்படிலாம் நிறைய தடை இருக்கும் அவங்க வீட்டுல. அந்த தடையை உடைப்பதற்குத்தான் இந்த அருள் பெட்டகம். இந்த அருள் பெட்டகம் இருக்கும் போது என்ன ஆகும்னா, நீங்க அம்பாளை பூஜிக்க முடியும், அம்பாள் உங்க கூட இருக்கும், குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும். நிறைய பேருக்கு குலதெய்வம் வாசல்லயே நிக்குதுன்றாங்க பாருங்க. அந்த வாசல் இருக்கிற குலதெய்வத்தை கையை பிடிச்சி பிரத்திங்கிற உள்ள கொண்டு வந்து உட்கார வச்சிருவா,
அதுக்கப்புறம் பிரத்யங்கராவுடைய அனுகிரகம் கிடைக்கும். வீட்டிற்கு பரிகாரம் அருள் பெட்டகம். நேற்று ஒரு பையன் பார்க்க வந்தான், ஜாதகம் திருப்பூர்ல இருந்து வரான், அருள் பெட்டகம் வாங்கி வச்சேன் சுவாமி. இன்னைக்கு எப்படி இருக்கேன்னா, அருள் பெட்டகத்தை வாங்கக்கூடிய சக்தி இல்லை, ஆனா இன்னைக்கு வாங்கினதுக்கு அப்புறம் உங்களை நான் பார்த்துட்டேன் சுவாமி, அப்பாயின்மெண்ட் எடுத்தேன், உங்களை பார்க்க அத்தனை முயற்சி எடுக்கிறோம், ஆனா தடையா இருந்துச்சு. நீங்க சொல்லுங்க பாத்தீங்களா, அந்த தடையை உடைச்சிரும் அருள் பெட்டகம்னு. வாங்கி வச்சோன்னே எனக்கு உங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது, எனக்கு வர வேண்டிய பணம் வந்தது, அடுத்தது நான் என்ன செய்யணும்னு உங்கள்ட்ட கேட்டு செய்ய வந்திருக்கேன் சுவாமின்னு சொல்லும்போது அந்த அருள் பெட்டகம் வேலை செய்தா இல்லையா? அப்ப அந்த அற்புத சக்தியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிதாக பார்க்கின்ற அடியார்கள், அம்பாலையும் குருவி நம்பரே, எனக்கு தெய்வ சக்தியை பத்தி தெரியும், ஆனா எங்க வீட்டுல எந்த பூஜையும் பண்ண முடியாது, நான் முதல் வாங்கி வைங்க அருள் பெட்டகத்தை, அப்புறம் அம்பாளுடைய அனுகிரகம் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். நீங்க யாரும் பூஜை பண்ணக்கூடாது நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் இது பூஜை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ஒரு ஊதுபத்தி ஒரு நைவேத்தியம். நிறைய பேருக்கு பாதக்கமலம் வேற பூஜை, அருள் பெட்டகம் வேற பூஜைன்னு நினைச்சுக்கிறாங்க. பாதக்கமலமும் ஒன்று தான், அருள் பெட்டகமும் ஒன்று தான், பூஜை செய்யறது ஒரே ராகுகால நேரம் தான், வேற எந்த பூஜையும் கிடையாது. நீங்க காலை மாலை கண்டிப்பா விளக்கேத்தி பூஜை பண்ணும், ராகுகால நேரத்தில் விளக்கேத்தி பூஜை பண்ணும், அவ்வளவுதான் விஷயம். அதனால இந்த அருள் பெட்டகம் சிரமத்தில் இருக்கவங்க, பில்லி சூன்யம் ஏவல் பிரச்சனையில் இருக்கவங்க, சத்ருக்கள் பிரச்சனையில் இருக்கவங்க, எதிரிகள் பிரச்சனை இருக்கவங்க, எதிரி யாருன்னே தெரியாதவர்கள், தினமும் அவனுக்கு ஏதாவது செய்வினை செஞ்சுக்கிட்டே இருக்கான், திருஷ்டி இருக்கு, தடையா இருக்கு, எந்த முன்னேற்றமும் இல்லை, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் யார் இருந்தாலும் அருள் பெட்டகம் வைங்க, அடுத்த நிலை நீங்கள் போகலாம். இதுக்கப்புறம் மூன்று ரெண்டு பெட்டகங்கள் வந்துருச்சு, அது அருள் பெட்டகம் வாங்கினவங்களுக்கு தான் அது கொடுக்க முடியும், புரியுதா? மேற்கொண்டு நமக்கு இதெல்லாம் புரியல சுவாமினா, ஜாதக ஆலோசனை எடுத்து அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வாங்கி பயன்படலாம். இதுவும் இந்த மகாளி அமாவாசையில் பூஜிக்கப்பட்டு தரும், பயன்படுத்திக்கோங்க, சரியா? நிச்சயமா சுவாமி. ஒரு அடியா இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசி நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. வணக்கம் ஜெய் பிரதேங்கிற நேரம், யார் இங்க பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், உங்களுடைய பெயர்? ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. பேர் வந்து தங்கராஜன் மேடம். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். மேஷ ராசி, பரணி நட்சத்திரம். சுவாமிகள் கிட்ட பேசுங்க சார். சொல்லுங்க தங்கராஜ். நான் ஜெய் ஜெய் பிரதேங்கிற, ஜெய் பிரதேங்கிற. எங்க இருந்து பேசுறீங்க தங்கராஜ்? நாங்க ராமேஸ்வரத்துல இருந்து பேசுறேங்க சாமி. சொல்லுங்க சொல்லுங்க, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க சாமி. தொழில் வியாபாரம் ரொம்ப கம்மியா இருக்குங்க சாமி. சரி, அது நட்டு வந்துட்டு நாங்க ராமநாதசாமி கோயில போய் அர்ச்சனை பண்ணோம். சரி, அர்ச்சனை பண்ண உடனே உங்களை வந்து அந்த சாமி பூஜிக்கிறவங்க எங்களை கண்ணில காமிச்சாங்க. அப்ப காமிச்ச உடனே அவங்க சொந்த வீட்டுக்கு வந்தாங்க. வந்தவொடனே நீங்க அங்கங்க போய் செலவு பண்ணாதீங்க, இந்த அம்பால நல்லபடியா மனசார நினைச்சு செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க சாமி. சந்தோஷம். அதோட நாங்க வந்து வாட்ஸ்அப்ல உங்க நம்பர் வாங்கி, சரி சரி, இப்ப அந்த ஏற்பாடு எல்லாம் ஒண்ணு பண்ணி போட்டோ எல்லாம் இப்ப ஆர்டர் கொடுத்தாச்சு. சரி சரி, எனக்கு சொல்லும் போதே கண்ணீர் வருதுங்க சாமி. எவ்வளவு நாளா இப்ப உங்களுக்கு அம்பால பத்தி தெரியும்? பக்கத்துல இந்த பில்லி சூனியர் சொல்றீங்களா சாமி, அது வச்சிருப்பாங்க போல. சரி, ஒரு அண்ணன் தம்பி பிரச்சனையில தனியா வந்து கடை வச்சேன், கடை வச்சு நல்லா இருந்தது, அப்புறம் வீடு கட்டினேன், வீடு பழைய வீட்டுல வந்து என்னை காலி பண்ண சொல்லிட்டாங்க, அப்ப வீட்டுக்கு புது வீடும் கட்டிட்டேன். சரி, ஆனா இந்த பக்கத்து கடைக்காரங்க ஏதோ ஒரு பண்ணிருப்பாங்க போல, எனக்கு தொழில் வியாபாரம் சுத்தமா இல்லங்க சாமி. வீடு கட்டின சந்தோஷங்கிறது இருக்கு, ஆனா தொழில்ங்கிறது இல்ல. சரி, அப்ப அந்த அம்பாள் தான் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டு. அவளை புடிச்சிட்டீங்க, படத்தை வாங்கி வைக்க போறீங்க இல்லையா? நான் உங்க பாதத்திலேயே விழுந்துட்டேன், நீங்க தான் என்ன தூக்கி விடணும் அப்படின்னு. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு ஒரு பிடி உணவு கோமாதாவுக்கு கொடுத்துட்டு உங்க குலதெய்வத்தையும் முன்னோர்கள் நினைச்சு ராகுகால பூஜையை முதல் தொடங்குங்க. நீங்க பேசும்போதே ஜெய் பிரதேங்கிரே ஜெய் ஜெய் பிரதேங்கிரே சொல்லியே ஆரம்பிச்சிட்டீங்க. அம்பாள் கூடவே இருப்பா, வழி நடத்துவா. சந்தோஷம், இன்னைக்கே ஆரம்பிங்க. குருவாரத்துல ஆரம்பிக்கிறது அவ்வளவு விசேஷம், புரியுதா? பொருளாதார நிலை மாற்றம் வரும் குருவாரத்துல ஆரம்பிக்கும் போது. அது நான் ஒவ்வொரு கிழமையை பத்தி நான் சொல்றது இல்ல, ஏன்னா இது ஆரம்பிக்கும் போது குருவாரத்துல ஆரம்பிச்சிங்கன்னா கடன் பிரச்சனைகள், குரு அனுகிரகம், அவமானப்படுவது, நமக்கு தொழில முன்னேற்றம் இல்லை, இதெல்லாம் மாற்றத்தை இந்த நாள்ல ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு மாத்தி கொடுப்பா. நிச்சயமா அம்பாளை கும்பிடுங்க. பூஜையை ஆரம்பிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு முறை ஜாதக ஆலோசனை எடுங்க. எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து நீங்க எப்படி எந்த நேரத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் தப்பிச்சிடலாம், சரியா? தொடர்பு கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. சுவாமிகள் சொன்ன மாதிரி இன்னைக்கே ராகுகால பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கும். சுவாமி அவங்க சொன்னப்பயே தெரியுது, இப்பயே கண் கலங்குது சுவாமி, எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, ஆனா உங்களுடைய நம்பர் வாங்கி நான் எப்போ ஆர்டர் பண்ணிட்டு வந்த உடனே நான் இன்னைக்கே பண்ணிடலாமா அப்படின்னு கேக்குறப்பயே அவங்களுடைய கஷ்டம் தெரியுது. நான் இன்னைக்கே பண்ணிடுறேன் சுவாமி, எனக்கு நல்லபடியா நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுவாமி. நம்ம அருள் பெட்டகம் பாதக்கமலம் மாதிரி நீங்க நாணயம் கொடுக்கறதா சொல்லியிருக்கீங்க சுவாமி, அதாவது போற்றி அர்ச்சனை நாணயம், அந்த நாணயம் பத்தி சொல்லுங்க சுவாமி. நிச்சயமா, போற்றி அர்ச்சனை நாணயம் ஒவ்வொரு அமாவாசையும் பூஜிக்கப்பட்டு கொடுக்கறோம். அந்த நாணயத்துல என்ன இருக்கு, காப்பர் நாணயம், அதே மாதிரி ஒரு பக்கம் விருட்சிப்பூ, இன்னொரு பக்கம் அம்பாள் வேப்பிலை இருக்கு இல்லையா, இந்த வேப்பிலை அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம், எல்லா சக்தி வழிபாட்டிலையும் வேப்பிலை இல்லாமல் இருக்காது, புரியுதா?
இப்ப கொரோனா வியாதின்னு வரும்போது வீட்டுல எல்லாரும் வேப்பிலை கட்ட ஆரம்பிச்சாங்க, அது நல்லா தெரியும். அந்த காலத்துல வேப்பிலையுடைய சக்தி எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கும் தெரியும். மாரியம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா மஞ்சளும் வேப்பிலையும் கலந்து தீர்த்தம் கொடுப்பாங்க. இன்னைக்கு எந்த கோயில போனாலும் பிரசாதம் வாங்க முடியல இந்த கால சூழ்நிலை. அந்த போற்றி அர்ச்சனை நாணயம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. இந்த அர்ச்சனை நாணயம் யார் வாங்கணும், முதல் பாத கமலம் வச்சுக்கவங்க கண்டிப்பா பயன்படுத்தணும், புதுசா பாக்குறவங்க நம்பிக்கை இருக்கிறவங்க வாங்கிக்கோங்க. இது பதிவு செய்த உடனே வரும், இன்னைக்கு பதிவு பண்ணா உடனே அனுப்பிச்சிரும், இதுக்கு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னைக்கு பதிவு பண்ணா எப்படி அனுப்புறோம், அமாவாசையில் பூஜிக்கப்பட்டு வச்சுட்டோம், உடனே உங்களுக்கு அனுப்பிச்சிரும். நீங்க இன்னைக்கு பதிவு பண்ணா நாளைக்கு உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சிருவாங்க. அதனால இந்த நவராத்திரி வருகின்ற காலத்திற்கு 9 நாளும் போற்றி அர்ச்சனை நாளை மூலமாக அர்ச்சனை பண்ண சொல்லுவோம். அதனால முதல் அதை பயன்படுத்திக்கோங்க. அப்ப என்ன ஆகும், நமக்கு அதிக சக்தி கிடைக்கும், அம்பாளுடைய சக்தி நிரந்தரமா இருக்கும். இது அவள் சொல்லி நம்ம உருவாக்கப்பட்டது. விருட்சி பூ குடும்பத்தில் விருத்தியை கொடுக்கும். அம்பாளுக்கு விருட்சி பூ ரொம்ப விசேஷம். தேன் உள்ள பூ எந்த பூவா இருந்தாலும் தெய்வத்துக்கு விசேஷம், அதுல வேப்பிலையில் சக்தி உண்டு. அப்ப இது ரெண்டும் சேர்ந்து காப்பர்ல கொடுத்துருக்கோம், ஒரு பக்கம் வேப்பிலை ஒரு பக்கம் விருட்சி பூ. காப்பர் எப்பயுமே சக்தி இழுத்து கொடுக்கக்கூடியது, நம்மளுடைய பிரச்சனையை இழுத்து அம்பாள் பாதத்துல போட்டு அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய சக்தி தான் இந்த போற்றி அர்ச்சனை நாணயம். எதுவும் நம்ம வியாபாரமா பண்றது இல்ல, அவ சொன்னா கொடுக்கறது இல்லைன்னா நிறுத்திடுது. அப்ப இந்த சக்தியை எப்படி வாங்கிக்கணும், நீங்க வேணும் ராகுகால பூஜை ரொம்ப வருஷமா பண்றேன், பாதக்கமல பூஜை ரொம்ப வருஷமா பண்றேன் அப்படின்றவங்க உடனடியாக அதுக்கு பதிவு செய்து அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வீட்டில் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, நம்ம வீட்டில் பிறந்த நாள், ஜென்ம நட்சத்திர நாள், கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுறோம், புரியுதா, அந்த நாளில் நீங்கள் இந்த பாத கமலத்துக்கோ இல்லை அம்பாளுடைய படத்துக்கோ போற்றி அர்ச்சனை நாளை மூலயமாக குங்குமத்தை எடுத்து அர்ச்சனை பண்ணி பாருங்க. உடனடியாக புரிஞ்சுப்பீங்க அம்பாளுடைய சக்தி. எல்லாம் பண்ணிக்கிட்டுக்கும் கொஞ்சம் தடையாக இருக்கும், இந்த தடையை விளக்குவதற்கு இது ஒரு எளிமையான தீர்வு, பயன்படுத்தி கொள்ளுங்கள். நவராத்திரி காலத்தில் இதையும் பயன்படுத்துவதற்கு இப்பயே நீங்க பதிவு பண்ணாதான் வந்து சேரும், சரியா? நிச்சயமா சுவாமி. நம்ம அடியார்களுக்கு நீங்க 4 எண்ணெய்கள் சொல்லிருக்கீங்க, கொடுத்திருக்கீங்க சுவாமி. அதுல 2 எண்ணெய்கள் வந்து அடியார்களுடைய உடலுக்காகவும், 2 எண்ணெய்கள் வீட்டுகளுக்காகவும் கொடுத்திருக்கீங்க. அந்த எண்ணெய்களோட சிறப்புகள் பத்தி சொல்லுங்க சுவாமி. நிச்சயமாமா, ஜெய் தெய்வ சக்தி எண்ணெய் வீட்டில் தெய்வ சக்தியை நிறைத்திருக்கும். செய்வினை, பில்லி, சூன்யம் இந்த மாதிரி தடுக்கும் போது அவங்களால பாதகமலம் வாங்க முடியாது, அவங்களால பரிகாரம் செய்ய முடியாது, ஏன் ஜாதகம் பார்க்க கூட முடியாது. அப்போ இந்த எண்ணெய்களை விட்டு விளக்கேற்றிட்டு வரலாம். அடுத்து சர்வமங்கள எண்ணெய், இந்த சர்வமங்கள எண்ணெய் விட்டு விளக்கேற்றும் போது சர்வ மங்களமும் கிடைச்சிரும். தெய்வ சக்தி எண்ணெய் விட்டு விளக்கும் போது தெய்வ சக்தி நிறைந்திருக்கும், நமக்கு ஒற்றுமை கிடைக்கும். சர்வமங்கள எண்ணெய் விட்டு விளக்கேற்றும் போது வீட்டில் இருக்கக்கூடிய பூமி சாபம், என்னென்ன சாபங்கள் இருக்கோ அதை நீங்கி பணவரவு, ஒற்றுமை, குழந்தையின்மை, சந்தோஷமா இல்லாமல் இருக்கிறோம், எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சிருவோம், அதையெல்லாம் நீக்கி கொடுக்கக்கூடியது சர்வமங்களா எண்ணெய். இதில் ஒரு விசேஷம் என்னன்னா, வருகின்ற மகாளி அமாவாசையில் எண்ணெயை மாற்றி அமைக்க சொல்லியிருக்க அம்பாள். ஏற்கனவே பயன்படுத்தினவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த எண்ணெயை, இருக்கிறவங்க வேணுன்றவங்க பயன்படுத்திக்கோங்க. ஆனா வருகின்ற மகாளி அமாவாசை அன்று மாற்றி அமைக்க சொல்லியிருக்கால் அதை அதுக்குண்டான விஷயங்கள் செய்தாச்சு. அது மகாளி அமாவாசைக்கு பின்பு அந்த எண்ணெயை பத்தி அதிகமா பேசுற மாபெரும் சக்தியை கொடுக்க சொல்லியிருக்கா, அதுக்குண்டான விளக்கங்கள் கொடுக்குறேன். இப்ப பயன்படுத்துறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க. புதுசா யாரும் உடனடியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்தோடனே புதுசா இந்த எண்ணெய்களை வாங்க வேண்டாம், மகாளி அமாவாசைக்கு அப்புறம் வாங்கிக்கோங்க. ஏன்னா அப்ப இன்னும் ஒரு சக்தி கொடுக்கப்படும். ஏற்கனவே பயன்படுத்துறவங்க இப்ப பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி பஞ்சபூத சக்தி எண்ணெய், இந்த பஞ்சபூத சக்தி எண்ணெய் என்பது தலை முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய பஞ்சபூத தோஷங்களை நீக்கும். இது எல்லாரும் பயன்படுத்தலாம். ஒரு நரம்பு தளர்ச்சி சொன்னதையே சொல்லிட்டு இருக்கிறது, பயம் இருக்கிறவங்க, நம்பிக்கை இல்லாதவங்க, தாழ்வு மனப்பான்மை, தற்கொலை மனப்பான்மை, அவங்களுக்கு இந்த எண்ணெயை விட்டு தடவிட்டு வாங்க. வாரத்தில் 2 நாள் 3 நாள் உங்களுக்கு சொல்லுவாங்க, அதை பயன்படுத்திக்கோங்க. அடுத்து தேக பாதுகாப்பு எண்ணெய்னு கொடுக்குறோம். இந்த தேக பாதுகாப்பு எண்ணெய் என்பது நம்ம தேகத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கோம் இல்லையோ, பாதுகாப்பாக வச்சிருக்கோம், ஆரோக்கியம் தானாக வந்துடும். நம்ம பாதுகாப்பு இருந்ததுன்னா ஆரோக்கியம் வந்துடும். தொண்டையில் தடவணும் அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்ம பாதுகாப்பை அதிகம் தேடணும், புரியுதா? அதற்கு இந்த எண்ணெய் பயனுள்ளதாக இருக்கும். அவசியம் பயன்படுத்திக்கணும், வெளியில் போகும்போது தடவிட்டு போங்க, அதுக்குண்டான விளக்க முறைகள்லாம் சொல்லுவாங்க, கேளுங்க. அடுத்தது மூலிகை பொடி கொடுத்துட்ருக்கேன், அதுக்கும் அம்பாள் சென்ற வாரத்திலேருந்து பேரை மாற்றிருக்கா, ஜெய் பிரத்திங்க ஜெய் தேக பாதுகாப்பு மூலிகை பொடின்னு கொடுத்துருக்கோம். இதை டெய்லி தண்ணியில் கலந்து சாப்பிட்டுட்டு வரணும், உங்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் அந்த மூலிகை பொடி கொடுக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போன கொரோனாவில் நீங்கள் இதெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டேன், ஆனால் இந்த கொரோனாவில் எல்லாரும் பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதோடைய வீரியம் ஜாஸ்தியான பயம் வருது, ஒருத்தர் ரெண்டு பேருக்கு பிரச்சனை வருது, அதுக்காக அம்பாள் தயார் செய்து கொடுக்கக்கூடியதுதான் இந்த மூலிகை பொடி. அவசியம் நம்மளுடைய ஜெய்பிரத்திங்கிற பீடத்தின் அடியார்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும்.
குழந்தை உட்பட சாப்பிடலாம். இது வந்து என்ன சொல்லணும்னா ஃபுட் சப்ளிமெண்ட்ரி மாதிரி தான், வேற எதுவும் மருந்து கிடையாது. வீட்டில் மிளகு சாப்பிட்றோம் இல்லையா, அது மாதிரி வேப்பிலை துளசி இந்த மாதிரி விஷயங்கள், முக்கியமான 21 வகையான மூலிகையை அதில் பொடி செய்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதை சாப்பிடும்போது தேகம் பாதுகாப்பாக இருக்கும், நோய் வரும்போது நமக்கு தடுத்து ஆட்கொள்வாள், மிக வீரியமான நோய்கள் நமக்கு வராமல் தடுக்கும். எப்பொழுதும் சாப்பிட்லாம், பிறந்த குழந்தை முதல் கொண்டு சாப்பிட்லாம். அதை எப்படி சாப்பிட்லாம் என்ன சாப்பிட்லான்றது அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு கேளுங்க. ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு பொடி, சரியா? இந்த எண்ணெய்களையும் பயன்படுத்திட்டு பொடியையும் பயன்படுத்திட்டு ஆரோக்கியமா இருக்கக்கூடிய வழியை தேடிக்கொள்ளுங்கள். சரியா? நிச்சயமா சுவாமி. பாதகமலம் பற்றிய தொகுப்பு நம்ம அடியார்களுக்கு கொடுத்துருவோம். நேயர்களே, பாதகமலம் பற்றிய தொகுப்பு இதோ உங்களுக்காக. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம், அதர்வன வேதத்தின் தலைவி. இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகா சக்தி ஜெய் பிரத்யங்கரா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் பாதம்தான் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிட பொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஜெய் பிரத்யங்கரா. உலகத்திலேயே முதன் முறையாக கோடான கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க நவகிரக பிடியில் இருந்து நம்மை காக்க தெய்வ சக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக ஒரு குருவாக ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள். மகா சக்தி படைத்த 6 அற்புத கிடைப்பதற்கு அரிய மூலிகைகளை கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம். உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற மகாலய அமாவாசையை முன்னிட்டு அற்புதமான மூலிகைகள் வைத்து பூஜிக்கப்பட்ட ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை வாங்கி அன்னையின் நல்லாசி பெற முன்பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி எண்கள் 9025233000 மற்றும் 9840086373. ஜெய பிரத்யங்கரே, ஜெய ஜெய பிரத்யங்கரே. ஓ நன்றாக குருவாயுவே குருவே தோனே. நான் அரக்கோணம், அரக்கோணம் பக்கம் சித்தாமடி. என் பேர் ராஜி. நான் ராகுகாலம் பூஜை 5 தான் பண்ணேன். அந்த 5 எங்க மருமக கன்சீவ் ஆயிட்டா. எங்க பையனுக்கு கல்யாணம் ஆகிட்டு 7 குழந்தை இல்லாத இருந்தது. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு 5 லட்சம் செலவு பண்ணோம். 5 லட்சம் செலவு பண்ணிட்டு குழந்தை இல்ல அந்த அம்மாக்குன்னு சொல்லிட்டாங்க. இல்லன்னு சொன்ன பிறகு நான் ஒரே கவலையா இருந்தேன். ஃபர்ஸ்ட் பையனாச்சே, இவன் குழந்தை இல்லைன்னு சொல்றாங்களே இவனுக்குன்னு நான் அழுது ஒவ்வொரு நாளும் அழுதுன்னு தான் இருப்பேன். அப்புறமா எதிர் வீட்டுக்காரக்க தான் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு இடத்துல அது கோவில் இருக்குன்னு சொல்றாங்க வெண்பாக்கம் அப்படின்னாங்க. நானும் அந்த அக்கா தான் ரெண்டு பேரும் ஒன்னா வந்தோம். வந்துட்டு ராகுகால பூஜை கூட பண்ணல, நேரா குருஜி போய் பார்த்தேன். பார்த்துட்டு அவர் சொன்னாரு, நீ போயிட்டு ராகுகால பூஜை நம்பிக்கையோட பண்ணுமா, உங்க பையனுக்கு குழந்தை போறோம் அப்படின்னாரு. சரின்னு ராகுகால பூஜை பண்ணேன். ராகுகால பூஜை பண்ணிருக்கும் போது எங்க மருமக 2 பண்ணிருக்கா, அந்த அம்மா அப்பயே கன்சீவ் ஆயிட்டு இருக்கிறாங்க. எந்த ஹாஸ்பிட்டல்ல குழந்தை இல்லைன்னு சொன்னாங்களோ அதே ஹாஸ்பிட்டல்ல டெலிவரி ஆனாங்க. குழந்தை இல்லாதவங்க இந்த அம்மாவை நல்லா வணங்குங்க, சாமி கும்பிடுங்க, பாதகாமலம் கும்பிடுங்க, இந்த குருஜியோட பூஜையை நல்லா செய்யுங்க. குருஜிக்கு கோடியான கோடி நன்றி. ஜெய பிரதிங்க, ஜெய ஜெய பிரதிங்க. தற்கால சூழ்நிலையில் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமி அவர்களின் காணொளி மூலம் ஆலோசனை பெற விரும்பும் அடியார்கள் மற்றும் ஜாதக ஆலோசனை பெற விரும்பும் அடியார்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9025233000. வாட்ஸ்அப் எண் 9840086373. ஜாதகரின் பெயர் மற்றும் முகவரியுடன் பதிவு செய்து கொள்ளவும்.
என்ன நேயர்களே, ராகுகால மற்றும் பாதகமல பூஜைகள் செய்யறதுனால வாழ்க்கையில என்ன விதமான நன்மைகள் மற்றும் மகிமைகள் கிடைக்குது அப்படின்னு பாத்திருப்பீங்க. இதே மாதிரியான நன்மைகளும் மகிமைகளும் நம்ம வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு நீங்களும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்களும் தொடர்ந்து ராகுகால மற்றும் பாதகமல பூஜைகளை செய்துட்டு வரணும். சுவாமிகள் அவர்களை நேரடியாவோ அல்லது வீடியோ கான்பரன்ஸ் மூலமாவோ சந்திச்சு ஆலோசனைகள் மற்றும் ஜாதக ரீதியிலான ஆலோசனைகள், சந்தேகங்கள், கேள்விகளுக்கு 9025233300 அப்படிங்கிற எண்ணுக்கும், வாட்ஸ்அப் தொடர்புக்கு 9840086373 அப்படிங்கிற எண்ணுக்கும் தொடர்பு கொள்ளலாம். வரக்கூடிய 28ஆம் தேதி தேய்பிறை அஷ்டமி நடுநிசை ஹோமம் நடக்க இருக்கு. அதுல பங்கேற்று சங்கல்பம் செய்யணும் அப்படின்னு விரும்புறவங்க அதுக்கான முன்பதிவுகளை இப்பயே செய்ய ஆரம்பிச்சலாம். அது மட்டுமில்லாம அக்டோபர் 5ஆம் தேதி சண்டி ஹோமமும், 6ஆம் தேதி மகாலய அமாவாசை பரிகார பூஜைகளும் நடக்க இருக்கு. மகாலய அமாவாசையில வைத்து பூஜிக்கப்பட்ட பாதகமலத்தை நம்ம சுவாமிகள் அவர்கள் தரதா சொல்லியிருக்காங்க. பாதகமலம் கூடவே சேர்த்து 2 தாயத்து மற்றும் தெய்வ வசீக மூலிகையும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. பாதகமலம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கான முன்பதிவுகளை இப்பயே செய்ய ஆரம்பிச்சிடலாம். சுவாமி ஒரு அடியா இருக்காங்க, மட்டும் பேசி நம்ம தொடர்ந்து பேசலாம். வணக்கம் ஜெய் பிரதீங்கிற நேரம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஜெய் பிரதீங்கிற, ஜெய் ஜெய் பிரதீங்கிற. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? உங்களுடைய ராசி நட்சத்திரம்? நான் வந்து விருதுநகர்ல இருந்து பேசுறேன். உங்களுடைய பெயர்? தங்கப்பார்வதி. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. மீன ராசி, உத்தராட்டத்தி நட்சத்திரம். சுவாமிகள் கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஜெய் நன்றாக குருவாழ்க குருவே துணை, ஜெய் பிரதீங்கிற, ஜெய் ஜெய் பிரதீங்கிற, ஜெய் பிரதீங்க. சாமி உங்ககிட்ட பேசணும்னு எனக்கு அப்படியே புள்ள இருக்குது சாமி. நீங்களும் உங்க குடும்பமும் நல்லா இருக்கணும், ஏன்னா எத்தனையோ ஏழைங்களுக்கு நீங்க உதவி செய்யறீங்க. என் வீட்டுல வந்து மகிமை வந்து 25 நாள் தான் நான் பூஜை பண்றேன், ஆனா சாமி படம் 4 நாளைக்கு மட்டும் தான் வாங்கினேன். சரிமா. நான் 21 நாளும் வெறும் வேப்பல வச்சு நான் சாமி கும்பிட்டேன். வேப்பள்ளியுடைய மகிமையை சொன்னேன். அவை அந்த வேப்பள்ளி இருக்கிற இடத்துல வந்துருவாள். நான் வேப்பிலதான் வச்சு சாமி கும்பிட்டேன். நீ அதுல வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி அவ்வளவோ நான் சாமி கும்பிட்டேன். சில்வர் கிண்ணத்துலதான் வச்சு சாமி கும்பிட்டேன். எனக்கு மண்பாண்டம் வாங்க காசு கொடு அப்படின்னு வீட்டுக்கார் மூலியமாவே அந்த மண்பாண்டம் வச்சு பானகம் இதுக்கெல்லாம் வச்சுக்கிறதுக்கு வாங்கி கொடுத்தாரு. சரிமா. அப்புறமேட்டு எல்லாமே வச்சு சாமி. அப்புறம் எனக்கு அவருக்கும் சண்டை அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். நான் அவரை வந்து சந்தேகப்படுவேன். சரிமா. அப்ப நான் வந்து இப்படி இருப்பாரோ அப்படி இருப்பாரோ, ஏன்னா என் கணவர் மேல எனக்கு அளவு கடந்த அன்பு, கடவுள் கழுத்து எனக்கு அவரு தான். அன்பு இருக்கிற இடத்துல தான் சந்தேகம் வரும். சொல்லுங்க. ஆமா சார், அப்படின்றதுல நான் இந்த மாதிரி இருந்தேன். அப்புறம் இப்ப வந்து என்ன சார், அவர் உள்ள வந்தேன் அப்படியே நம்ம சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி, அம்மா நீ என் கூடவே இரு, என்னை வழி நடத்து, அவர் என் மேல அன்பா இருக்கணும், நான் அவர் மேல அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்படிமா இது பண்ண. அப்புறம் என் பிள்ளைங்களும் எனக்கு பிடிக்காது, என் பிள்ளைங்களுக்கும் என்னை பிடிக்காது. இப்ப அதுவும் நான் வந்து அம்மா என் பிள்ளைங்க வந்தோடனே கதவை திறக்க சத்தம் கேட்டோடனே அம்மா என் கூடவே இருமா, என்ன வழி நடத்துமா, என் பிள்ளைங்க மேல அன்பா இருக்கணும், என் கூட அன்பின் வடிவமா இருமா, இந்த போற்றி வந்து சொல்லுவேன் சார் அப்படிங்கல நிறைய நான் இது பண்ணிருக்கேன். எனக்கு அம்மா நிறைய கொடுத்துருக்காங்க கனவுல. இப்ப 4 நாளைக்கு மேட்ட படம் வாங்கன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அன்னைக்கு நைட்டு வந்து ரொம்ப எங்க வீட்டுல பிரகாசமா இருந்துச்சு. அப்புறம் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வாங்கியிருக்கேன். சரிமா. அப்ப வந்து நான் எங்க வீட்டுல வந்து நைட்டு 2, ஏன்னா எங்களுக்கு எங்க வீட்டுக்கு ஏவல் நிறைய வரும். சரிமா. எனக்கு அது நல்லா தெரியும். சரிமா. எனக்கு அன்னைக்கு ஏவல் வரல, ஆனா 2 பொம்பளைங்க லேடிங்க வந்து எங்க வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து அம்மாவை பூஜிக்கிறாங்க. அம்மாவை நிறைய நான் உணர்ந்திருக்கேன். இன்னொன்னு, எங்க வீட்டுக்குள்ளயும் புத்து இருக்கு, நிறைய இது இருக்குங்க, அதனால நான் நிறைய உணர்ந்திருக்கிறேன். எனக்கு வந்து வேலை வாய்ப்பு தொடர்ந்து நான் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அம்மா கண்டிப்பா வந்து பாதகமலத்துக்கு ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சந்தோஷமா. அம்பால உணர்ந்ததுனால இப்ப எனக்கே உடம்பெல்லாம் புல்லரிச்சு போகுது. புரியுதாம்மா? உன் கூட அம்பாள் இருக்கா, உன்னை காப்பாத்துவாம்மா. புரியுதா? கண்டிப்பா. அவ இருக்கிறத உணர்ந்த உடனே நமக்கு எல்லாமே கொடுத்துருவா. கணவனை சந்தேகப்பட வேண்டாம். அதை சொன்னியம்மா, அன்பின் வடிவமா என் கூட இருமான, அதெல்லாம் வரணும், தானா வரணும். எப்படி? நம்ம சொல்லி கொடுத்து வராதுமா. பிள்ளைகள் வரும்போது அம்மா என்னை காப்பாத்து, பிள்ளைகளோட எனக்கு அன்பா இருக்கவேன்னு அவள்கிட்ட போய் வேண்ட பத்தியம்மா, அதுவே நமக்கு வீட்டுல எல்லாத்தையும் மாத்தி கொடுத்துரும். இந்த முறைதான் வேணும். அது அம்பாள் வந்து சொல்லி கொடுத்துருக்கா, கடைப்பிடிங்கள், நிச்சயமா நல்லது நடக்கும். வீட்டுல இருக்கிற எல்லாருடைய நட்சத்திரத்தனைக்கும் ஒரு பிடி உணவு கொடுத்துட்டு பூஜையை தொடர்ந்து செய்துட்டு வாங்க. பாதகமலம் வந்தோடனே அம்பாளுடைய சக்தி கூடவே இருந்து வழி நடத்தும். இன்னும் என்னென்ன தேவையோ அனைத்து விதமான நன்மைகளையும் அம்பாள் நடத்தி கொடுப்பா. சரியா சாமி? இன்னொரு ஒரு இது வந்து, நான் கவுச்சி நல்லா சாப்பிடுவேன் சாமி. சரிமா. ஆனா வந்து இந்த சாமி நான் பூஜை ஆரம்பிச்சுல இருந்து ஒரு நாள் கூட நான் கவுச்சி சொல்ல, என் பிள்ளைங்களுக்கு வச்சு கொடுத்தா ஒரே ரூம் தான். சரிமா. நான் பிள்ளைங்களுக்கு கணவருக்கு வச்சு கொடுப்பேன், ஆனா எனக்கு தொடணுன்ற எண்ணமே எனக்கு வராது சாமி. அது இப்ப நான் மாமிசம் சாப்பிடாதீங்க பூஜையை பண்ணுங்கன்னு சொன்னா யாராவது செய்வீங்களா?
அவளை பூஜை பண்ணுங்கன்னு சொன்னா அவ உணர்த்திட்டா நீங்க நிறுத்திட்டு போறீங்க, எனக்கு என்ன அதுல பிரச்சனை இருக்கு? கண்டிப்பா சாமி உண்மைக்கு உண்டான எல்லாரும் பயன்பெறும் சாமி. உலகத்துல எத்தனையோ ஏழைங்க, வறுமையில இருக்கிறவங்க, ஏழ்மையில இருக்கிறவங்க, நீங்க குடுக்கற எளிய பரிகாரத்தை எல்லாருமே நல்ல முறையில பயன்படுத்தணும். அம்மாவோட அருள் இன்னும் மேன்மேலும் பெருகணும் சாமி. நிச்சயமா நீங்க எல்லாம் இருக்கீங்கம்மா, நீங்க எல்லாம் ஒரு நாளைக்கு ஒருத்தட்ட சொன்னீங்கனாலே ஒரே ரூம் சொல்றீங்க பாருங்க. நம்ம இருக்கிற இடத்துல நம்ம பூஜை பண்ண அவ வருவா? இதுக்குன்னு பூஜை அறைக்குன்னு தனி பூஜை அறை வேணும்லாம் யோசிக்கவே கூடாது. இருக்கிற இடத்துல பூஜை பண்ணுங்க. உங்களை வீட்டையே மாட மாளிகையா மாத்தி தரக்கூடிய சக்தி அம்பாள் இருக்கா. ரொம்ப சந்தோஷமா வந்து பகிர்ந்துகிட்டது. தொடர்பு கொண்டதுக்கு ரொம்ப நன்றிமா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நீங்க உங்க வாழ்க்கையில இவ்வளவு நன்மைகளையும் மகிமைகளையும் அடைஞ்சிருக்கீங்கன்னா அதே மாதிரி சுத்தி இருக்கவங்களும் நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு பேருக்காக அன்னையோட வகிமையை எடுத்து சொல்லுங்கம்மா. சுவாமி இவங்க பேசுறப்பயே தெரியுது அவ்வளவு உடம்பே புள்ளரிக்குது சுவாமி, உங்ககிட்ட பேசணும்னு அவ்வளவு ஆசை, அந்த தொடர்பு கிடைச்சதே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நமக்கு முன்னாடி பேசின ரெண்டு தொடர்பு கொண்டு பேசின அடியார்கள் எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாதகம்பளம் வச்சு பூஜை பண்ணவங்க எல்லாருமே உங்களோட ஆலோசனை பெற்ற உடனேயே குழந்தையே இல்ல எங்க மருமகளுக்கு, அவ்வளோ வருத்தத்துல இருந்தேன், ஆனா நான் ராகு கால பூஜையே செய்யல, உங்களை பார்த்து ஆலோசனை மட்டும்தான் கேட்டுக்கிட்டேன் சாமி, உடனே நீங்க இதை செய்யுங்கன்னு சொன்னீங்க, எங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னாங்க. முதல்ல தொடர்பு கொண்ட அம்மாவும் அப்படிதான், ஒவ்வொரு அடியார்களும் உங்களை பார்த்து ஆலோசனை பெற்றா மட்டுமே போதும், அவ்வளவு நல்லபடியா எல்லாமே நல்லபடியா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சுவாமி. இப்போ இந்த நிகழ்ச்சியை பாக்குறவங்களா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா அடியார்களுமே உங்களை பார்த்து ஒரு தடவையாவது என் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு சுவாமி, இதுக்கு நான் என்ன செய்யணும், என்ன பரிகாரம் எல்லாம் செய்யணும், உங்களை எப்படி பாக்கணும்னு சொல்லி உள்ளூர்ல இருக்கவங்களா இருக்கட்டும், வெளி மாநிலம் வெளி நாடுகள்ல இருக்கவங்க எத்தனையோ பேர் பார்க்கணும், உங்கள்ட்ட ஆலோசனைகளை கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க சுவாமி. உங்களை பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சுவாமி? ஆலோசனை ஜாதக ரீதியிலான ஆலோசனை ரெண்டு சொல்லிருக்கீங்க சுவாமி, ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடுகள் பத்தி சொல்லுங்க, ஒரு பெரியவங்க வீட்டுல இருந்து ஆலோசனை கொடுத்தா அதுல என்ன கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கூடிய வழி கிடைச்சிடும். இப்ப ஒரு அம்மா சொன்னாங்க, 12 வருஷமா இருந்த சொத்து பிரச்சனை உங்களை பார்த்துட்டு போனே 12 நாள்ல எனக்கு சொத்து பிரச்சனை தீர்ந்துச்சு சுவாமி. எப்படி? அந்த குருவின் வாக்கு, நீங்கள் குருவை நம்பிய விதம், புரியுது? அதனாலதான் நம்பிக்கையோட வாங்க. நிறைய பேர் சந்தேகத்தோடையும் வராங்க, ஆனா போகும்போது நம்பிக்கையோட போறாங்க. அது உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய நிறைய இடத்துல பார்த்து ஒண்ணுமே நடக்கலன்னு ஒரு விரக்தியில் இருப்பாங்க. ஆனா ஆலோசனை யாரெல்லாம் பெறலாம்? ஜாதக ஆலோசனை முதல் முறையாக பார்க்கின்றவர்கள் ஜாதக ஆலோசனை. என்ன முதல் முறையா பார்க்கிறோம் சுவாமி, நேரடியா பார்க்கணும், நிறைய பிரச்சனை இருக்கு ஆனா தீர்வே தெரியல, நாங்க எல்லாமே பண்ணிட்டோம், ஒரு முறை ஆலோசனை எடுங்க, ஜாதக ஆலோசனை எடுங்க, என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களால முடியும் போது பரிகாரமா பாதகமலமா பெட்டகமா எது வேணும் அதை நீங்க முயற்சி செய்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஆலோசனை என்பது பாதகமலம் வச்சிருக்கேன், பரிகாரம் பண்ணிருக்கேன், ஆனாலும் இப்போ ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கு. இப்ப அந்த அம்மா பாதகமலம் வச்சிருக்காங்க, பாதகமலத்துடைய சக்தி அம்பாளுடைய சக்தியை உணர முடியுது, ஆனா 12 வருஷமா இருக்கிற பிரச்சனை இன்னும் முடிவுக்கு வரல. அப்ப அம்பாள் அங்க சொல்லுவா, போய் பாருன்னு சொல்லுவா, நீங்க அதை உணரணும். பாதகமலம் வீட்டில் வச்சிருக்க உங்களுக்கு கஷ்டமே வராது, கர்மா, நம்மளுடைய கஷ்டம் வருவதெல்லாம் கர்மா, அதிலிருந்து தப்பிப்பதற்கு நல்ல பாதையை காட்டுவதுதான் பாதகமலம். உங்களுக்கு காட்டும் போது அதை புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி இருந்தா என்ன வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பாதகமலத்துல சீட்டு போட்டு கேளுங்க, வழி சொல்லுவான்னு சொல்றேன். அதை உணர்ந்து எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதுலயே நிறைய பேர் சாதிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அதுலயும் எனக்கு குழப்பம் தான் வருது சுவாமினா, ஆலோசனை எடுங்க, பரிகாரம் பண்ணிருக்கேன், ஆலோசனை எடுங்க. எப்ப வேணாலும் கர்மாலாம் கேட்டுட்டேன், ஆனா வருஷத்துக்கு ஒரு முறை அப்பப்ப கர்மா புதுசு புதுசா அம்பாள் பேச வைப்பா, அதையெல்லாம் வந்து கர்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஆலோசனையும் பாத்துக்கோங்க. ஒரு தடவை இல்ல இல்ல ஒரு தடவை நான் உங்கள்கிட்ட பேசினா போதும், வெளிநாட்டுல இருக்கேன் இங்க இருக்கேன், ஆலோசனை மட்டும்தான் வேணும் சுவாமி, எல்லாம் ஏற்கனவே கேட்டேன்னா ஆலோசனைன்னு பதிவு பண்ணுங்க, அதுக்குண்டான விளக்கங்கள் கொடுப்பாங்க. அப்ப எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுக்கு என்ன அந்த பிரச்சனையை என்கிட்ட சொல்லலாம். சாமி இதுதான் பிரச்சனை, என்ன பண்ணலாம், கவலைப்படாத, நல்லா ஆயிரு, உனக்கு இந்த பிரச்சனை இப்படி தீந்துடும் ஒரு விளக்கம் கொடுப்போம் பார்த்தீங்களா. நீங்கள் குரு பக்தியோடு இருக்குமா அந்த பிரச்சனை தீரும், அதற்கு ஒரு சான்று தான் இந்த அம்மா. அது மாதிரி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஆலோசனை எடுங்க, பிரச்சனையை கண்டு பயப்படாதீங்க. சின்ன பிரச்சனையாக இருக்கும் ரொம்ப தலைவலி கொடுத்துட்டு இருக்கும், பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஒன்றுமே இல்லாமல் சரி பண்ணிடலாம், ஆனால் அதற்கு ஒரு ஆலோசனைன்னு இருந்தால் அதுலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். ஒரு குருவா, ஒரு தெய்வத்தின் வடிவமா நீங்க குருவை பாக்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த விளக்கம் என் மூலமாக வரும், நிச்சயமாக அதுக்கு தீர்வு கிடைக்கும். இப்ப மகிமை பேசின ஒரு அம்மா பாருங்க, நான் எதுவுமே பண்ணல சுவாமி, வந்து பார்த்தேன் ஊர்ல இருந்து வந்து, நீ போய் ராகுகால பூஜை பண்ண, கண்டிப்பா உங்க மருமகளுக்கும் பையனுக்கும் குழந்தை உண்டுன்னு சொல்லியிருக்கேன், கிடைச்சிருக்கா இல்லையா? மருத்துவமே மறுத்த தம்பதியருக்கு குழந்தை கொடுத்துருக்கா, என்னால முடியுமா? நீங்க நம்பிக்கையோட பூஜை செய்யுங்க. இந்த நிகழ்ச்சியை புதுசா பாக்குறவங்க தயவு செய்து பூஜைனா என்னன்னு தெரிஞ்சு பூஜையை பண்ணிட்டு ஆலோசனை பாருங்க. இல்ல இல்ல எனக்கு ஆலோசனை பெற்றுட்டு நான் பூஜை பண்ணிக்கிறேன்னா அதுவும் உண்டு, அதை வழிவகை செய்யுங்க. வெளிநாட்டில் இருக்கவங்க, இங்க இருக்கிறவங்க கால் பண்ணி கேளுங்க, வெளிநாட்டில் இருக்கவங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி கேளுங்க, அதுக்கு உண்டான விளக்கங்கள் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் பதிவு செய்துக்கலாம். சரியா? நிச்சயமா சுவாமி, ஒரு அடியா இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம் சுவாமி. வணக்கம் ஜெய்பிரதி, எங்க நேரம், யாரு இங்க பேசுறீங்க? ஹலோ,
வணக்கம்மா, உங்களுடைய பெயர், எங்க இருந்து பேசுறீங்க? என்னோட பேர் சிவசக்தி. நாங்க கடலூர்ல இருந்து பேசுறோம். ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. என்னோட மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம். சுவாமிகள் கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம் சுவாமி. வணக்கம். ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஜெய் பிரத்யங்கரேம்மா, சொல்லுங்கம்மா. சுவாமி, இன்னைக்கு நான் உங்களோட ஷோ நான் பார்த்தேன். சரிம்மா. என்னோட பிரச்சனைய சொன்னா உங்ககிட்ட எனக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்பி நான் கால் பண்ணேன். சொல்லுங்கம்மா. சுவாமி, என்னோட கல்யாணம் இப்ப பத்திரிக்கை வரைக்கும் அடிச்சு நின்னு போயிடுச்சு. சரிம்மா. பிரச்சனையில இருக்கு சுவாமி. ஏன் நின்னு போச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒண்ணு அவங்க சைட்ல இருந்து இல்ல நம்ம சைட்ல இருந்து பிரச்சனை இருக்கு. அதுக்குதான் என்னம்மா அதனால வீட்டுல முதல் ராகுகால பூஜை இன்னைக்கோ நாளைக்கோ ஆரம்பிங்க. எப்படி ஆரம்பிக்கணும் அலுவலகத்துல தொடர்பு கொண்டு கேளுங்க. அதுக்குண்டான முறையை கரெக்டா பண்ணுங்க. ஒவ்வொரு ஜென்ம நட்சத்திரம் மாசம் மாசம் வரும், அதுல ஒரு பிடி கோமாதாவுக்கு ஒரு பிடி உணவு கொடுத்துட்டு அம்மா கூடவே வழி நடத்தி எது நல்லதோ அதை மட்டும் செய்யன்னு சொல்லிட்டு ஒரு முறை நேரடியாக வந்து ஆலோசனை எடுங்க. இதுக்குண்டான தீர்வு நிச்சயமா உங்களுக்கு உண்டு. அம்பாள் நல்ல வழி காட்டுவாள். சரியா? தொடர்பு கொண்டதுக்கு ரொம்ப நன்றிமா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. சுவாமிகள் சொன்ன மாதிரி ராகுகால பூஜை செய்ய ஆரம்பிங்க. சுவாமிகளை ஒரு முறை நேரடியா வந்து ஜாதக ரீதியிலான ஆலோசனைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைச்சிருமா. சுவாமி, இவங்க பாருங்க, முன்னாடி பேசின அடியார் என்ன சொன்னாங்கன்னா, கல்யாணம் ஆயிருச்சு 33 வயசு, ஆனா கணவன் மனைவி நாங்க பிரிஞ்சிருக்கோம். இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி பத்திரிக்கை அடிக்கிற வரைக்கும் போய் கல்யாணம் தடைபட்டு நின்றுச்சு அப்படின்னு சொல்றாங்க. தொழில் பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், இப்படி தொடர்பு கொண்ட அடியார்கள் எல்லாருமே அவ்வளவு பிரச்சனைகள் சொல்றாங்க. சுவாமி, நீங்க எப்பவுமே அதுக்குதான் சொல்றீங்க, பெண்களா இருந்தா கல்யாணத்துக்கு முன்னாடி பரிகாரம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுவீங்க, ஆண்களா இருந்தா இந்த வயசுல பரிகாரம் பண்ணணும்னு சொல்லுவீங்க. பரிகாரத்தோட முக்கியத்துவம் என்ன சுவாமி? எதுக்காக பரிகாரம் பண்ணணும்? எந்தெந்த வயசுல பரிகாரம் பண்ணணும் சுவாமி? நிச்சயமா, பரிகாரம் என்பது ஒரு மாபெரும் சக்திமா. இப்ப இந்த கல்யாணம் நின்னு போச்சு, எவ்வளவு வேதனை ரெண்டு பேருக்கும், ரெண்டு குடும்பத்துக்கு. இது மாதிரி நிறைய பேர் வராங்க. என்ன பிரச்சனைனா, நீங்க ஈஸியா நிறுத்திட்டோமா, ஆனா அந்த பக்கமும் இந்த பக்கமும் நம்மள எவ்வளவு அசிங்கமா பேசுவாங்க. அந்த குடும்பம் எப்படி தலை நிமிந்து நிற்கும்? ஏன் நின்னுச்சு? அந்த மாப்பிள்ளைக்கு அசிங்கம், இந்த பெண்ணுக்கு அசிங்கம். அதுக்கப்புறம் கல்யாணமாயி கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க, 2 வருஷமா குழந்தை இருந்து பிரிஞ்சுக்கிறாங்க. அதற்குத்தான் பரிகாரம் செய்து 6 மாதம் முதல் 1 வருடம் வரை காத்திருங்கன்ற. பரிகாரம் செஞ்ச உடனே கல்யாணம் பண்ணாதீங்க, காத்திருங்க. அந்த பரிகாரம் நம்ம உடம்பில் அந்த சக்தி இறங்க வேண்டும். அதுக்கப்புறம் வரக்கூடிய வரன் நமக்கு நல்லதாக இருக்கும். அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எத்தனையோ லட்சம் போட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், ஆனா ஒரு முறை ஜாதகம் பார்த்து தீர்வுனா என்னன்னு முதல் தெரிஞ்சுக்கோங்க, அப்புறம் பரிகாரம் பண்ணுங்க. குழந்தை இல்லைன்றீங்க, பரிகாரம் கணவனுக்கும் மனைவிக்கும் செய்யுங்க. நிச்சயமா குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு ஊனம் என்பதே இருக்காது பிறக்கும் போதே, இப்ப நம்ம அது சொல்லவே முடியாது. அது மாதிரி அந்த சக்தியை பயன்படுத்திக்கோங்க. பரிகாரம் நிரந்தர தீர்வு. 7 வயது, 14 வயது, 21 வயதுக்குள்ள நீங்க பரிகாரம் பண்ணா பிரச்சனையிலே மாட்ட மாட்டோம். பிள்ளைகள் இதை படிக்கணும் அதை படிக்கணும்னு நினைக்கிறாங்க, அந்த படிப்புல தோத்துட்டா தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த தற்கொலை மனப்பான்மை வராது. தாய் தந்தைகளோட ஒற்றுமையா இருப்பாங்க. அந்த பரிகாரம் நிரந்தர தீர்வு. அதை முடிந்தவர்கள் ஜாதகம் பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பரிகாரம் பண்ணுங்க. பரிகாரம் செஞ்சிட்டு இருக்கோங்க, வருடம் ஒரு முறை புதுப்பிச்சுக்கோங்கன்னு சொல்றேன். எதுவா இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு வழித்துணையா, பக்கத்துணையா, ஒரு ஆலோசனையா, எல்லா விதத்திலும் உங்களுக்கு துணையா இருப்போம். நீங்கள் பொருளாதாரத்தை செலவு செஞ்சாதான் துணை இல்லை, அம்பாளை வழிபட்டாலே இந்த குரு துணையா இருப்பேன். அது உங்களுக்கு எந்த முறையில செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்துக்கலாம். அதுக்குதான் ஆலோசனை பெற்று பரிகாரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பரிகாரம் செய்யுங்க. ஏற்கனவே ஜாதகம் பார்த்து பரிகாரம் செய்யணும்னு ஆசைப்பட்டவங்க எல்லாம் இந்த மகாளி அமாவாசையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தயவு செய்து. சரியா? நிச்சயமா சுவாமி. இப்ப பார்க்கிற அடியார்கள் கண்டிப்பா உங்களுடைய பேச்சு என்னைக்குமே கேட்பாங்க. அதே மாதிரி கேட்டு செய்ய வேண்டிய வயசுல பரிகாரம் பண்ணிப்பாங்க அப்படின்னு நம்பலா சுவாமி? நமக்கு நேரம் ரொம்ப கம்மியா, அந்த நிறைய பேசணும்னு நினைச்சோம். இருந்தாலும் இருந்த நேரத்துல எவ்வளவு தெளிவா அழகான விளக்கங்களை கொடுக்க முடியுமோ நம்ம அடியார்களுக்காக ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க சுவாமி, ரொம்ப நன்றி. நிச்சயமா, வருகின்ற 28ஆம் தேதி தேய்பிரை அஷ்டமி நடுநிசி ஹோமம் இருக்கு. அதில் முடிந்தவர்கள் சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள். மிளகாய் சங்கல்பம் மிக மிக விசேஷம். நம்மளுடைய ஜெய்பிரத்திங்கிராபீடத்தில் செவ்வாய்க்கிழமை இரவுதான் அஷ்டமி நடுநிசி ஹோமம். முன்கூட்டியே மிளகாய் சங்கல்பத்துக்கு பதிவு செய்து கொள்ளுங்கள். மிளகாய் சங்கல்பம் செய்தவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் ஹோமம் முடிகிற வரைக்கும். அப்படி பண்ணாதவர்கள் வந்து தரிசனம் செய்துட்டு போலாம். அதனால அதை பயன்படுத்திக்கோங்க. எல்லோரும் எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் பெற வேண்டும் என்று அம்பாளிடம் வேண்டுகின்றேன். ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே.
என்ன நேயர்களே, இன்றைய நேரலே உங்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவமும் ரொம்ப அழகும் ரொம்பவே முக்கியமானதா இருந்திருக்கும் நம்புறோம். தொடர்ந்து நம்ம சுவாமிகள் அவர்களை நேரடியாவோ அல்லது வீடியோ கான்பரன்ஸ் மூலயமாவோ ஆலோசனைகள் மற்றும் ஜாதக ரீதியிலான ஆலோசனைகள் சந்தேகங்கள் கேள்விகளுக்கு 9025233000 அப்படிங்கிற எண்ணுக்கும் வாட்ஸ்அப் தொடர்புக்கு 9840086373 அப்படிங்கிற எண்ணுக்கும் தொடர்பு கொள்ளலாம். வரக்கூடிய 28ஆம் தேதி தேய்பிறை அஷ்டமி நடுநிசை ஹோமம் இருக்கு, அதுல பங்கேற்று சங்கல்பம் செய்யணும் அப்படின்னு விரும்புறவங்க அதுக்கான முன்பதிவுகளை இப்பயே செய்ய ஆரம்பிச்சலாம். அது மட்டும் இல்லாம அக்டோபர் 5ஆம் தேதி சண்டி ஹோமமும் 6ஆம் தேதி மகாய அமாவாசை பரிகார பூஜைகளும் நடக்க இருக்கு, அதுல பங்கேற்று பாதகமலம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களும் கூடவே தாயத்தும் தெய்வ வசீக மூலிகையும் நம்ம சுவாமிகள் தரதா சொல்லிருக்காங்க, அதுக்கான முன்பதிவுகள் செய்யணும், அது பாதகமலம் வேணும் அப்படிங்கிறவங்க அதுக்கான முன்பதிவுகளை பேசிய ஆரம்பிச்சலாம். அது மட்டும் இல்லாம சுவாமிகள் அவர்களுக்கு நேரில் ஆலோசனைகள் பெறணும் அல்லனா ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நம்மளுடைய அன்னைக்கு என்ன மாதிரியான பூஜைகள் செய்யணும் என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க ஜெய் பிரத்யங்கரா அப்படிங்கிற யூடியூப் சேனலை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் ஒரு நேரலை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தற்கால சூழ்நிலையில் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமி அவர்களின் காணொளி மூலம் ஆலோசனை பெற விரும்பும் அடியார்கள் மற்றும் ஜாதக ஆலோசனை பெற விரும்பும் அடியார்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9025233000. வாட்ஸ்அப் எண் 9840086373. ஜாதகரின் பெயர் மற்றும் முகவரியுடன் பதிவு செய்து கொள்ளவும். அமாவாசை பரிகார பூஜை வரும் அக்டோபர் 6ஆம் தேதி மகாலய அமாவாசை அன்று நடைபெற உள்ள சிறப்பு பரிகார பூஜையில் கலந்து கொள்ள விரும்புவோர் ஒருமுறை ஜாதகம் பார்த்து முன்பதிவு செய்து கொள்ளவும். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமி அவர்களை நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜெய் பிரத்யங்கரா பீடம், மலையடிவாரம் 40, வெண்பாக்கம் கிராமம், சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி, வெங்கடாபுரம் அஞ்சல், செங்கல்பட்டு. தொலைபேசி எண் 044-420-24647. செல் 9025233000. வாட்ஸ்அப் எண் 9840086373. அலுவலகம் 5, மாருதி பிளாட் கீழ்த்தளம், கிருஷ்ணசாமி தெரு, ஜாய் ஆலுகாஸ் அருகில், டி நகர், சென்னை 17. நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள், ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளின் அருளுரைகள், ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை, ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூடியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள். மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.